பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாலை வணக்கங்கள், குட் ஈவினிங் அன்பார்ந்த மாணவர்களே. மற்றும் ஒரு பாடத்துல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கடந்த காலங்களில் தமிழ் பாட செயலமர்களோடு உங்களோட கடந்து கொண்டாலும், இன்றைய தினம் வந்து சித்திரக்கலை 43 இலக்கமிடப்பட்ட சித்திரக்கலை பாடத்தோட எனது இன்றைய பயணம் அமைய போகுது. அப்ப அந்த வகையில இன்றைய பாடத்துல வினாத்தாள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அல்லது பகிரப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். அந்த வினாத்தாள்களை செஞ்சு பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க இந்த டிஸ்கஷனுக்கு போகலாம். சார், நீங்க அன்மியூட் பண்ணாலும் ஓகே தான் எனக்கு. என்ன பிள்ளைகளோட டிஸ்கஸ் பண்ணி செஞ்ச இன்னும் பிரயோசனமா இருக்கும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், சித்திர பாடம் என்பது உங்களுடைய தொகுதி பாடத்துல இரண்டாவது தொகுதி, அழகியல் பாடங்கள் சார்ந்த தொகுதியில் இடம்பெறுகின்ற ஒரு பாட அழகு. இதுல உண்மையிலே பிள்ளைகள் வந்து நீங்க இலகுவாகன முறையில ஏ எடுக்கக்கூடிய ஒரு வினாத்தாள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா, அந்த அடிப்படையில தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்குது. இந்த சித்திர பாடம், அந்த சித்திரக்கலை என்று சொல்லக்கூடிய ஆட்பாடம் வந்து 43 இலக்கமிடப்பட்ட இந்த பாடம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்று சொல்லி சொன்னா, இலகுவான முறையில ஏ புள்ளி எடுக்கிறதுக்கான ஒரு சிஸ்டத்தை தான் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த வகையில ஒரு மணித்தியாலத்தை உள்ளடக்கிய பகுதி ஒன்று என்று சொல்லப்படுகின்ற எம்சிக்யூ, பல்தேர்வு வினாக்கள் அடங்கிய வினாபத்திரத்தை நீங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மணித்தியாலம் வழங்கப்படும். அதுல 40 வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படும். அந்த 40 வினாக்களுக்கு ஒரு வினாவுக்கு ஒரு புள்ளி வீதமாக 40 புள்ளிகள் வழங்கணும். அப்ப நீங்க வந்து இதுக்கு டார்கெட் பண்ண வேணும் 40 புள்ளிகளை மட்டும்தான். இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. எப்படி என்று சொன்னா, நீங்க பாஸ் பேப்பர், 5 வருட பாஸ் பேப்பர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அதுல ஒரு சீக்கிரத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்க. நீங்க சித்திரக்கலையோடு தொடர்புபட்ட அந்த தியரி பாட்டு இருக்குது தானே, அதாவது கோட்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட அந்த நோட்ஸ் பகுதிகள்னு சொல்லுவோம். இந்த பகுதிகளில் காணப்படுகின்ற படங்களை மையப்படுத்தி நீங்க 5 வினாக்களை நீங்க கேட்டு பார்க்கணும். சரிதானே, ஒரு 5 வினாக்களை நீங்க கேட்டு பார்க்கணும். முதலாவது, அந்த ஒரு ஒரு கலைப்படைப்பை பார்த்த உடனே ஒரு ஸ்கிரீன்ல 2 கலை அம்சங்கள் போட்டிருக்கிறதான். ஒரு கலைப்படைப்பை ஒரு சித்திரமா, அது ஓவியமா, அது ஒரு கட்டடமானு சொல்லி ஒரு கலைப்படைப்பை நாங்க முதல்ல இனங்காண தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். அதுல பேர் என்ன, அதான் இனங்காணல், அந்த விடயம் என்று சொல்லுவோம். அந்த அறிவு உங்களுக்கு இருக்கணும், ரைட். அப்படி இருந்தது என்று சொன்னா எப்படி வினாக்கள் வந்தாலும் நீங்க விடை செய்வீங்க. அப்ப நீங்க இந்த கோட்பாடுகளோடு தொடர்புபட்ட விஷயங்களை பாடமாக்குறதோ படிக்கிறதையோ விட்டுட்டு அந்த படங்களை உன்னிப்பா அவதானிச்சு அதுல 5 பாயிண்ட்ஸ்களை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது, விடைய பிறப்பு அல்லது அந்த விடயம் இனங்காண்க, அதுபடி என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல. ரெண்டாவது, அதோடைய கலைஞன் யாரு, யாரால வரையப்பட்டது, யாரால கட்டப்பட்டது, யாரால செதுக்கப்பட்டது, இது சார்ந்த ஒரு தகவல்களை எடுத்துக்கொள்ளுங்க. மூணாவது, எந்த மீடியாவை கொண்டு அது அமைஞ்சிருக்குது, எந்த மீடியாவை கொண்டு அது அமைக்கப்பட்டிருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எடுத்துக்கொள்ள வேணும். எந்த மீடியாவை கொண்டு அது அமைக்கப்பட்டிருக்குதுங்கிற விஷயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டிய மற்றும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த மீடியா என்று சொல்லக்கூடிய நான் ஊடகம் என்று சொல்லுவோம் நாங்க, அது என்னத்தால கட்டப்பட்டிருக்குது அல்லது அது என்னத்தால் அமைக்கப்பட்டிருக்குது போன்ற அம்சங்களை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்ததாக நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு அடுத்ததாக நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம் ஸ்டைல். ஸ்டைல் என்று சொன்னால் என்ன, மரபு அல்லது பாணி சார்ந்த ஒரு நுட்பத்தை நாங்க என்ன செய்ய போறோம்டா, விளங்கி கொள்ள போறோம். ஒரு ஸ்டைல், அதாவது மரபு அல்லது பாணி என்று சொல்லக்கூடிய அந்த நுட்பத்தை நாங்க என்ன செய்ய போறோம்டா, விளங்கி கொள்ள போறோம், ரைட். இப்படி விளங்கி கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு இந்த விதமான வினாக்களுக்கும் விடையளிக்க கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம பிள்ளைகள், நீங்க 4 விஷயத்தோட 5வது விஷயமாக வந்து அது வந்து என்ன டெக்னிக், என்ன நுட்பம் சார்ந்து பேசப்படுது, நாங்க பார்க்க போறோம். என்னென்ன நுட்பம் சார்ந்து அது, என்னென்ன தழுவல்களை, என்னென்ன பாணிகளை, என்ன ஸ்டைல தழுவல்னு நாங்க ஏற்கனவே பார்த்துருமோ மரபு, இது என்னென்ன நுட்பங்கள் அதுக்கு கையாளப்பட்டிருக்குதுங்கிற ஒரு விஷயத்த நாங்க கருத்தில் கொள்ள வேணும்.
அடுத்ததாக இது சம்பந்தமான ஒழுங்கமைப்பு கம்போசிஷன் என்று சொல்லுவோம், அது சார்ந்த உங்களுடைய விமர்சன கருத்து. இப்படி 5 பாயிண்ட்ஸை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த 40 வினாக்கள் அணுகிறது மிக இலகுவாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் சொல்லுங்க பார்க்க, இந்த 5 விடைய பரப்புகளை தான் ஒரு வினா கட்டமைக்கப்படுது. நீங்க பாஸ் பேப்பரை பார்த்தா உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும், சரிதானே? அப்ப இதுக்கு மேல நீங்க என்ன செய்யுங்கன்னா, நோட்ஸ் எல்லாம் குந்திந்து படிக்காம பாடமாக்காம இந்த படங்களை உன்னிப்பாக பாருங்க. ஆசிரியர்கள் கற்பித்த படங்களை உன்னிப்பாக பாருங்க. ஓரளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் இதுல வந்திருக்கிறதால இதுல பல விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு தொட்டு கொண்டு போவேன். ஆகவே நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா, இந்த படங்களோடு தொடர்புபடுத்தி நான் ஏற்கனவே சொன்ன 5 விஷயங்களை வந்து நீங்க கட்டாயம் விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு மணித்தியால பேப்பர், நீங்க எடுக்க போற 40 புள்ளிகளுக்கான வினாவுக்கான கட்டமைப்பு. அதுக்கு பிறகு உங்களுக்கு பகுதி 2 தருவாங்க. பகுதி 2 நாங்க இன்றைக்கு கவர் பண்ண இயலாது. பகுதி 2 வந்து பிராக்டிக்கல், உங்களுக்கு தெரியும். ஏன்னா பகுதி 2 பிராக்டிக்கல் என்று சொல்லுகின்ற பொழுது பொருட்கூட்டம், ஸ்டில் லைஃப் டிராயிங் சொல்லுவாங்க, அசையா பொருட்களின் ஒத்திசைவு, திரவிய பலா அந்தீமன் சொல்லி சிங்களத்துல நாங்க சொல்லுவாங்க. அதாவது பொருட்கூட்டங்கிறது கண்ணுக்கு முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கிற 4 தொடக்கம் 5 அல்லது 5 பொருட்களை நீங்க கண்ணுக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிற பொருளை பார்த்து வரையிறுதல். அப்ப அதுல 2 படங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். 1 பார்த்து வரைஞ்சு ஸ்கெட்ச் பண்றது, ஸ்கெட்ச் பண்ணி பென்சில் ஷேடிங் என்று சொல்லுவோம், அதாவது ரேகை லயத்தை மேம்படுத்தி வரைஞ்சு காட்டுது, அதுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு சித்திரத்தை வரைஞ்சு அல்லது பதிச்சு நீங்க என்ன செய்யணும்னா, அந்த போர்ட் தருவாங்களா உங்களுக்கு எக்ஸாம் ஹோல்ல, அதுல நீங்க வந்து வர்ணம் தீட்டுதல், அதுக்கு 25 புள்ளி. அப்படியா இருந்தா அந்த பார்ட் 2க்கு 30 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்குது. அது 2 மணித்தியால பேப்பர். அதே மாதிரி பகுதி 3, அதுவும் உங்களுக்கு இலகுவான பகுதி, 30 புள்ளிகள், 2 மணித்தியால வழங்கப்படுகின்ற பேப்பர் உண்டு. அதுல 3 சாய்ஸ் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதுல 1, முதலாவது கம்போசிஷன் ஆர்ட்னு சொல்லக்கூடிய கருத்து வெளிப்பாட்டு சித்தனங்கள், இந்த மனித உருவங்கள் வரைகிறதோட இயற்கை காட்சிகள், நிகழ்வுகள், சம்பவங்களோடு தொடர்பட்ட சித்திரங்கள். அதை வரையக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அல்லது அதை வரைஞ்சு பழகினவர்கள் மட்டும்தான் அந்த வினாக்களை நீங்க தொடரும். அதுல 3 வினாக்கள் தந்திருப்பாங்க. உதாரணமா சொல்லுமே, பெண்கள் ஆற்றங்கரை ஓரிடத்தில் அளவலாகும் காட்சி அப்படின்னு சொன்னா 4-5 பெண்கள் இருக்கிறது, குடத்துல தனியேந்த வந்திருக்கிறது, சில பெண்கள் உடுப்பு கழுவுற மாதிரி, அப்படி ஒரு கம்போசிஷனை கொண்டு வரணும், கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு கற்பனையை கொண்டு வரது. அல்லது சிறுவர்கள் பட்டமிட்டு விளையாடுகின்ற காட்சி, அதே நேரத்துல வந்து விளையாட்டு போட்டியுடைய சந்தர்ப்பத்துல ஒரு சந்தர்ப்பம் இப்படி என்று சொல்லி ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வை வந்து விபரிச்சு காட்டுகின்ற ஒரு கருத்து வெளிப்பாட்டு சித்திரம். அன்பார்ந்த மாணவர்களே, புதுசா அதை நீங்க வரைய போக கூடாது. ஏற்கனவே வரைஞ்சு நல்ல பழக்கப்பட்ட அனுபவப்பட்டாக்கள் மட்டும்தான் அந்த பகுதியை நீங்க தொடரும். அதோடு உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு வரப்பிரசாதம் தான். 2வது ஆவணா பகுதியில வந்து ஆக்க அலங்கார சித்திரங்கள் இருக்கும். அதுல டிசைன்ஸோடு சம்பந்தப்பட்ட பூக்கள், கொடிகள், பழங்களோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நீங்க வகுப்பறையில படிச்சிருப்பீங்க. இது ஒரு லேசான பகுதி. இதுல 3 தலைப்புகள் தந்திருப்பாங்க. உதாரணமா திரைச்சீலை, அல்லது போல பறவை அலங்காரம், பலரூப அலங்காரம் என்று சொல்லுவோம், சீட்டை துணிக்கானது, அல்லது கைக்குட்டை, குஷன் கவர், முழுத்தல் அலங்காரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப இதுல நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க சில ஆக்கள். அப்ப ப்ராக்டிஸ் பண்ண ஆக்கள் இதை நீங்க தொட்டு இதுல உங்களுக்கு லேசான ஒரு வினாக்களை நீங்க தொடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு பகுதி இருக்குது, ஈனா பகுதி. இது கிராபிக்ஸ் ஆர்ட்னு சொல்லுவோம், அதாவது வரைதற்கலை நுட்பக்கலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு லோகோவை கிரியேட் பண்றது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதே நேரத்துல வந்து ஒரு விளம்பரத்தை பொதி சுற்றுகின்ற ஒரு மேலுறைய, இந்த மாதிரி கற்பனையில நிர்மாணிக்கிற ஒரு விஷயம். இதன் பிள்ளைகள் வந்து குறைவா தான் செலக்ட் பண்ற பகுதி. இந்த பகுதியை செலக்ட் பண்ணாலும் நல்ல புள்ளிகள் இருக்குது, ஆனா பாஸ் பேப்பரை பார்த்து வெல் ப்ரிப்பேரோட நீங்க போகணும். அப்ப புள்ளி பரீட்சை வினாத்தால் திருத்துகின்ற பணியில வந்து இந்த 3வது பகுதி வந்து வருகிற சந்தர்ப்பம் குறைவாயிருக்கும். அப்ப அந்த பகுதியை வந்து நிறைய புள்ளிகளை போடுறதுக்கான ஆயத்தங்களை நிறைய மேற்கொள்ற சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஆகவே நீங்க என்ன பகுதி இலகுவாக நீங்க தொடுறீங்களோ அந்த பகுதியை நீங்க பயிற்சி செய்ய, நீங்க பிராக்டிஸ் ஆகின பகுதியை நீங்க செலக்ட் பண்ணுங்க. புதிதாக ஒன்றை நீங்க எக்ஸாம் ஹோல்ல போயிட்டு தெரிவு செய்ய வேண்டாம், அது ஒரு அபாயமான அல்லது உங்களுக்கு பிரதிகூலமாக அமையும். ஆகவே நீங்க டிசைன்ஸ் தான் நல்லா செய்வீங்க என்று சொன்னா டிசைன்ஸ்ல இருந்து ஒரு தலைப்பு, கிராபிக்ஸ் நல்ல பழக்கம், அதுல செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னா அதுல இருந்த ஒரு தலைப்பு, இல்ல நான் மனித உருவங்கள் கம்போசிஷன் ஆர்ட் வரைவன் சொல்லி சொன்னா அதுல எந்த ஒரு தலைப்பு. அப்ப 3ல இருந்து ஏதாவது ஒரு தலைப்பை வரைஞ்சு 2 மணித்தியாலத்துக்குள்ள வர்ணம் தீட்டி நீங்க கொடுக்கணும். 30 புள்ளி. அப்ப 30 30 60 பார்ட் பண்ட 40 என்று சொல்லி 100 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஆகவே இலகுவாக ஏசித்தி பெறக்கூடிய அல்லது ரிசல்ட்ஸை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக இது காணப்படுது பிள்ளைகள்.
ரைட். இன்றைய பாடத்துல நாங்க பகுதி ஒன்றுல ஒரு மணித்தியாலத்தை செலவழிக்க போறோம். அந்த ஒரு மணித்தியாலத்துல அந்த ஒன் அவர் தியரி பார்ட், என்ன அந்த கோட்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட வினா பத்திரத்தை எப்படி அணுகிறது, ரைட், அதை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற விஷயத்தை நாங்க பார்க்க போறோம். ரைட், அன்பார்ந்த மாணவர்களே, நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்ளணும், உங்களுக்கு பகுதி ஒன்று வினாத்தால் ஒரு மணித்தியாலம் தான் வழங்கப்படும். அப்ப மிக குறுகிய காலம், ஒரு மணித்தியாலத்துல நீங்க செஞ்சு முடிக்கணும். ரைட், ஒரு மணித்தியாலத்துல வழங்கினாலும் இது ஏனைய பாடங்களை போல வந்து கேஜஸ் வழங்கப்பட மாட்டாது. இது வந்து ஒரிஜினல் பேப்பர்லயே தான் நீங்க செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதாவது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற வினா பத்திரத்திலேயே நீங்க இண்டெக்ஸ் நம்பர் தெளிவா எழுதி வினா பத்திரங்களுக்கான விடைகளை அதிலேயே நோட் பண்ணி நீங்க திரும்ப அவங்ககிட்ட கையளிக்க வேணும். யாரும் வீட்டுக்கு கொண்டு வந்துட வேண்டாம், வேற ஒரு பேப்பர்களை இணைக்கிறது இல்லை. அப்ப இந்த ஒரிஜினல் பேப்பர்ல தான் நீங்க செய்யணும். அதை உங்களுக்கு முதல்ல தெளிவா தெரியணும். ஏன்னா அதுல கலர் பிரிண்டிங்லாம் தந்திருப்பாங்க, பார்க்க அழகா இருக்குதுன்னு சொல்லி வீட்டை கொண்டு வரது இல்லை, சரிதானே? அப்ப உங்களை நீங்க அந்த பேப்பர்ல தான் செய்யணும். அது முதலாவது விஷயம். ரைட், ரெண்டாவது விஷயம், நான் வளமையா சொல்றது போல மேல முழு பதிப்புடைமை உரியதுல இருந்து தெளிவா அழகா வாசிங்க. வாசிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நோ ப்ராப்ளம். வாசிச்சுட்டு போக்குள்ளேயே வந்து கட்டாயம் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை மிக தெளிவாக அழகாக எழுதிக்கொள்ளுங்க. ரைட், அடுத்தது வாசிச்சுட்டு போக்குள்ள ஒருக்க முதல்ல வாசிச்சிட்டீங்க, ஓகே, மேலோட்டமா வாசிச்சிட்டீங்க, இப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபிடன்ட் வந்திருக்கும். ரெண்டாவது வாசிக்கின்ற பொழுது சுவரான வினாக்களுக்கு மட்டும் விடைகளை பென்சிலால எழுதுங்க, சரிதானே? ரைட், டவுட்டா இருந்தா நீங்க வினாக்குறியோனை போட்டுட்டு அடுத்த வினாக்கு போயிடலாம், சரிதானே? திரும்ப ஒரு வாசிச்சு வரக்குள்ள டவுட் பகுதியை நீங்க கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா முதல் பக்கத்துல உள்ள சில கேள்விகளுக்கு விடைகள் அடுத்தடுத்த பக்கங்கள்ல இருக்கும். ஒரு சித்திர பாடத்துல அப்படியான ஒரு வரப்பிரசாதம் இருக்குது, க்ளூவே அதுல இருந்துடும். ஆகவே ஒன் வேர்ட் ஆன்சர்னால மிக இலகுவாக நீங்க விடைகளை கண்டுபிடிச்சு கொள்ளலாம், சரிதானே? ரைட், அப்ப கடைசியாக விளங்காத அல்லது டவுட்டான மிச்சமே சந்தேகமான விஷயத்த தான் கடைசியில யோசிக்கணும். மறந்துடாதீங்க, பத்திரிகை அதாவது உங்களுடைய வினா பத்திரத்தை கையளிக்கிறதுக்கு முதல்ல ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முதல்ல தயவு செய்து அந்த வினா பத்திரத்தை நீங்க பென்சிலால எழுதுனதை அழிச்சிட்டு அதுக்கு மேலால அழகா எழுதிவிட்டா சரி. இல்லைன்னு சொன்னா எந்த இடத்துல விடை எழுதப்படணும் அதுக்கு மேலால மேல நீங்க பென்சிலால போட்டீங்கன்னு சொன்னா சரியான விடையை அதை பார்த்து பார்த்து கீழே பேனையால் எழுதிட்டு பிறகு அழிச்சு விடலாம். இதை நீங்க செய்ய வேண்டும் பிள்ளைகள், இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டெப். ரைட், இப்ப நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, பாஸ் பேப்பர் எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க, அதுல ஒரு சீக்ரெட் ஒண்ணு தெரிஞ்சுக்கும், ஒரு ரகசியம் ஒண்ணு. எல்லா பாஸ் பேப்பர்லையும் எடுத்தா உங்களுக்கு தெரியுமா, ஏற்கனவே சொன்னது போல இந்த படங்களை மையப்படுத்தி தான் பிள்ளைகள் கேள்வி வருது. ஒரு சித்திர பாடத்துல ஒரு வினா பத்திரத்தை நாங்க எடுத்தோம்னா பாட் பண்ண 60-70% வினாக்கள் எதை தழுவி வருதுன்னு சொன்னா அந்த படங்களை வச்சுக்கொண்டுதான் வருது. அதனால்தான் நான் சொன்னேன், படங்கள் தொடர்பான அறிவு உங்கள்கிட்ட இருக்கும் என்று சொன்னா மிக தெளிவாக நீங்க எந்த வினாக்கள் வந்தாலும் இலகுவாக கண்டுபிடிப்பீங்க. ரைட், அந்த மாதிரி தான் அந்த வினா பத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்குது என்று சொன்னா. இது பக்கெட் சப்ஜெக்ட், ரெண்டாவது தொகுதி பாடத்துல இருக்கிற சித்திரம், நடனம், சங்கீதம், என்ன அரபி இலக்கிய நயம், தமிழ் இலக்கிய நயம், அதே போல ஆங்கில இலக்கிய நயம், அந்த பேப்பரோடு சம்பந்தப்பட்ட ஒப்பிடைக்கல பாடம் மிக ஈஸியான பாடம், கெதியா பாஸ் பண்ணலாம். கட்டாயம் இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு உயர்தர கட்டைக்கு மிகவுமே பிரயோசனம். ரைட், நிறைய பேருக்கு ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் தவறுகின்ற பட்சத்துல பக்கெட் சப்ஜெக்ட்ல ஒரு பாடம் எடுப்பாங்க, அப்ப இது கை கொடுக்கும். ஆர்ட்ஸ் பாடத்துல நீங்க கலை பிரிவுல ஆட்ட ஒரு பாடமா தெரிவு செய்யலாம். அதோ பல்வேறு கல்வி கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்கள் விஷுவல் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி இருக்குது, அதே நேரம் கற்புல அரங்கேற்ற பல்கலைக்கழகத்துல அந்த அந்த கோர்ஸ்ல தொடரலாம். ஆர்ட் அண்ட் டிசைனிங், விஷுவல் அண்ட் ஆர்ட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய சுவாமி விபுலானந்த அழகியர் கற்கையில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து இன்டீரியல் டிசைனர், அந்த மாதிரி நிறைய ஃபேஷன் டிசைனிங் போன்ற நிறைய கோர்சஸுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய கோர்சஸ் நீங்க போகலாம். இந்த ஓலெவல்ல ஆர்ட் இருக்க வேணும், ஆர்ட்டை வச்சுக்கொண்டு ஏ லெவல்ல ஆர்ட்ஸ்ல ஆர்ட் ஒரு பாடம் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல இடெக் பகுதி உங்களுக்கு தெரியும், பொறியியல் தொழில்நுட்பம் என்று சொல்லுவாங்க. இடெக் பாடத்துல 3வது பாடம் பக்கெட் பாடம், பக்கெட் சப்ஜெக்ட். அதுல ஒரு பாடத்தையும் நீங்க என்ன செய்யலாம், சித்திர பாடத்தை தெரிவு செஞ்சீங்கன்னு சொன்னா ஓலெவல்ல ஆர்ட்ல இருந்தா தான் தெரிவு செய்யலாம். தெரிவு செஞ்சீங்கன்னு சொன்னா மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு கட்டடக்கலை நிர்மாணத்துறைக்கும் போகலாம், ஆர்ட்ஸ் படிச்சும் போகலாம், ஆர்ட் பாடம் எடுத்திருக்க வேண்டும், சரிதானே? இது தவிர தொழில் பிரிவுன்னு சொல்லக்கூடிய வொக்கேஷனல் ஸ்ட்ரீம்ல ஆர்ட் அண்ட் டிசைனிங், ஆர்ட் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் போன்ற நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது, பெருமதியான கோர்சஸ் NVQ லெவல்ல செய்யறதுக்கு.
இப்படி நிறைய பயன்கள் இருக்குது ஆட்டால். அதனால மிக கவனமா நல்லா செய்யுங்க இந்த பாடத்தை என்று சொல்லி அறிமுகத்தோட நாங்க இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ரைட், உங்களுக்கு தெரியும் வளமையாகவே ஆர்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா முதலாவது வழங்கப்படுகின்ற படம் பெரும்பான்மையாக இலங்கையுடைய கலை வரலாறு தொடர்புபடுத்தி இருக்கும். அதுக்காக வேற ஒரு கலை வரலாறு படங்கள் வராதன் இல்லை, இலங்கையுடைய கலை வரலாறு பகுதி அதிகமாக இடம் பெற்றிருக்கிறது வழக்கம். சரிதானே? அந்த வகையில இது வந்து ஒரு ஒரு வருஷ பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது, மாகாண பேப்பர் நினைக்கிறேன் நான். அந்த வகையில வந்து இந்த படத்தை நல்லா பாருங்க. இந்த படத்தை நான் முதல்ல விளக்கப்படுத்த போறேன், இப்ப நீங்களே விட சொல்லுவீங்க. இந்த படத்துல உள்ள மிக முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போறேன். விளக்கப்படுத்தினதுக்கு பிறகு நான் கேள்வி கேட்கல, நீங்களே மைக்கை அன்மியூட் பண்ணி கொண்டு விட சொல்லுகின்ற பொழுது இன்னும் உங்களுக்கு மனசுல ஆழமா பதியக்கூடியதாக காணப்படும். சரிதான பிள்ளைகள்? ரைட், இந்த படத்தை நீங்க தெளிவா அவதானிங்க. சில நேரம் நீங்க போயிருக்கலாம். இலங்கையுடைய கலை வரலாற்றை பொதுவாக நாலு காலகட்டங்களாக பிரிப்பாங்க பிள்ளைகள். அதாவது இலங்கையில தோன்றிய கலை, சிற்பம், ஓவியம், கட்டடம் போன்ற கலை வரலாற்றை பிரதானமா நாலு காலகட்டங்களாக பிரிக்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் பிரிப்பாங்க. நீங்க வரலாறுலயும் படிச்சிருப்பீங்க. முதலாவது அனுராதபுர காலம் என்று சொல்றோம், அனுராதபுர கால ராசதானி. இந்த ராசதானி காலம் இலங்கைக்கே உரித்த பூர்வீகமான மக்கள் ஆட்சி செஞ்ச, பௌத்த அரசர்கள் ஆட்சி செஞ்ச ஒரு காலம். ரைட், இப்ப இவங்க வந்து நிறைய கலைகளையும் அவங்களுடைய ஆட்சி பரப்ப விஸ்தரிக்கிறதுக்காக நிறைய டெவலப்மெண்ட் அபிவிருத்திகளை இலங்கையில அனுராதபுரத்துல செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ராசதானி நிலை மாறுகின்ற பொழுது புலனறுவை ராசதானி இரண்டாவது யுகமாக வருது. இதுல ஒரு புது விஷயம் என்னன்னு சொன்னா, சோழர்களுடைய ஆதிக்கத்தின் காரணமாக தமிழர்கள் திராவிடர்களுடைய செல்வாக்கு புலனறுவையில ஆக்கிரமிக்கிறத நாங்க பாக்குறோம். இதன் காரணமாகத்தான் புலனறுவையில சிவ தேவாலயங்கள், நடராஜ பார்வதி சிலை போன்ற இந்து சமய விக்கிரகங்கள் எல்லாம் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க தெரியும், உங்களுக்கு விளங்கும். மூன்றாவது மரபு சார்ந்த கலையாகிய கண்டிய காலம், மத்திய மலைநாட்டை ராசதானியாக கொண்டு ஆட்சி செய்யப்பட்ட குறுநில அரசர்களுடைய ஆதிக்கம் இருந்த ஒரு காலம். சரிதானே? அப்ப இந்த காலத்துடைய இறுதி பகுதியிலே வந்து இலங்கை வந்து காரணித்துவத்துக்குள்ள உள்ளாக ஆரம்பிச்சுட்டு, அதாவது கரையோரங்களை வந்து போர்த்துகீயர்கள் அந்தர்கள் கைப்பற்றிட்டாங்க. 1815 முழுமையாக இலங்கை கைப்பற்றப்படுகின்றது. இலங்கை கைப்பற்றப்படுகின்ற பொழுதும் ஆங்கிலேயருடைய காலம், அதாவது தற்காலம் அல்லது கொழும்பு காலம் என்று அழைப்போம், அது ஒரு வித்தியாசமான மாறுதல்களை இலங்கையுடைய கலை வரலாற்றுல கொண்டு வருது. ரைட், இப்ப இந்த பின்னணியோட நாங்க கண்டிய காலத்துக்கு வரப்போறோம். கண்டிய காலம் என்பது மத்திய மலைநாட்டை ராசதானியாக கொண்டு சிறு குழுக்கள் சில ஆட்சி செய்வதை நாங்க பாக்குறோம். குறிப்பாக இந்த காலத்துல ஒரு குழப்பமான அச்சமான சூழல் இருந்தது. ஏன்னா கரையோரத்தை வந்து ஏனைய அந்நியர்கள் வந்து படை எடுத்து பிடிச்சிருக்கிறாங்க, ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப தாய் நாட்டையும் தாய் சமுதாயத்தையும் இந்த கலை பண்பு பண்பாடு மரபு இந்த சமயத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இந்த கண்டிய மன்னர்களுக்கு தேவை ஏற்பட்டது. அப்ப பிக்குமார்களுடைய ஆலோசனையின் பேர்ல ஆங்காங்கே பல பிரதேசங்கள்ல அடிக்கடி வந்து ராசதானிகள் மாறுறதை நாங்க பாக்குறோம். உதாரணமா குருநாக்கலை, தம்புள்ளை, ஏனே அதே மாதிரி வந்து கண்டி, இப்படியாக கம்பலை போன்ற அடிக்கடி சின்ன 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 குறுநில ஆட்சி மாற்றங்கள் வந்து நடக்கிறத நாங்க பாக்குறோம். அப்ப இந்த காலத்துல மிக முக்கியமான கலையம்சம் சார்ந்து கண்டி காலத்துல பேசப்படுகின்ற ஒரு விகாரைத்தான் தம்புள்ளை ரன்கிரி விகாரை, த கோல்டன் டெம்பிள் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற தம்புள ரன்கிரி விகாரை. பொதுவாக கண்டிய கால கட்டடக்கலையை நாங்க பார்க்கின்ற பொழுது மூன்று விஷயமாக பிரிக்கலாம் பிள்ளைகள். முதலாவது வந்து சாதாரணமாக நிலத்துக்கு மேல அமைக்கப்படுகின்ற ஆலயங்கள். இப்ப சர்வசாதாரணமா உங்களுக்கு தெரியும், அனுராபுர கால தூஃபியெல்லாம் நீங்க பாத்திருக்கிறீங்க தானே, நிலத்துக்கு மேல பவுண்டேஷனுக்கு மேல அண்டம் அடித்தளம் தூஃபி போன்ற அமைப்புல அமைச்சிருப்பாங்க. கண்டி தலதா மாளிகைக்கு போயிருப்பீங்க, சாதாரணமா நிலத்துக்கு மேல அமைக்கப்படுகின்ற ஆலைகள், நிலத்துக்கு மேல சாதாரணமாக வீட்டு கட்டடங்கள் கட்டுவது போல பவுண்டேஷனை போட்டு அதுக்கு மேல ஏனே அடித்தளம் விட்டு கட்டப்படுகின்ற ஆலயங்கள், இது ஒரு வகைப்பாடு. இரண்டாவது வகைப்பாடு தூண்கள் அமைச்சு கொண்டு, அதாவது மரத்தாலான அல்லது கருங்கலாலான தூண்கள் அமைச்சு கொண்டு அதுக்கு மேல கட்டடங்கள் அமைக்கின்ற முறை. இதுக்கு சொல்ற தூண்களின் மேல் ஆலயம் மெதவல டம்பிட்ட விகாரை. பாருங்க, நான் பறந்த விஷயத்தை உங்களுக்கு அப்படியே விளக்கப்படுத்தி கொண்டு போறதால எக்ஸாமுக்கு வந்த பல கேள்விகளை வந்து நான் உங்களுக்கு தொட்டு காட்டிட்டே போறேன். அப்ப தூண்களின் மேல் ஆலயம் கேட்டாலே மெதவல டம்பிட்ட விகாரை தான், ரைட், அதுவும் கண்டில தான் காணப்படுது. தூண்களை கட்டி அதுக்கு மேல ஆலயங்கள் அமைச்சிருக்கிறாங்க, அது ஒரு வகைப்பாடு. ரைட், அது ஒரு வகைப்பாடு. அடுத்த வகைப்பாடுதான் குகைகளை குடைந்து தோண்டி கட்டப்படுகின்ற குடைவரை கோயில்களை போன்ற ஆலயங்கள். ரைட், அப்ப மூன்று விதமான கட்டடக்கலை இலங்கையில இருந்து வந்திருக்குது, குறிப்பாக கண்டிய கால கட்டடங்கள் எல்லாம் பார்க்கலாம்.
அந்த வகையில குடைகளை, இந்த குகைகளை குடைந்து ஆக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட விகாரைகள்ல மிக முக்கியமான விகாரை தான் தம்புள்ளை ரன்கிரி விகாரை, த கோல்டன் டெம்பிள். இத வந்து சொல்றாங்க ஆரம்ப காலத்துல பிக்குகள் வாசஸ்தலமாக வசிச்ச இடமாக இருக்கலாம், தியானங்களை மேற்கொள்ற இடம் பண்டைய காலத்தில் இருக்கலாம் என்று சொல்றாங்க. வரலாற்று ரீதியாக நாங்க பார்க்கின்ற பொழுது பெருமதிப்புக்குரிய கலை அம்சங்கள் சிற்பங்கள் காணப்படுது. இது 18ஆம் நூற்றாண்டுல பிரபல்யம் அடைந்தாலும் கூட கிட்டத்தட்ட மகாவம்சத்துடைய கருத்துப்படி ஜம்பகோளன்னு சொல்லக்கூடிய ஒரு இடமாக இது சொல்லப்படுது. ஸ்வர்ணகிரி குகைகள், தங்கமலை குகை என்று சொல்லி இதை அழைச்சிருக்கிறாங்க நிசங்க மண்டல காலத்துல. ஆனா அதுக்கு முதல்லயே வம்ச கதைகளின் அடிப்படையில வந்து வலகம்பாகு அரசன், உங்களுக்கு தெரியும் வட்டகாமினி அப்பே என்று சொல்லுவாங்க, வலகம்பாகு அரசன் வந்து அனுராதபுர காலத்துல வந்து கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன், அப்ப 1ஆம் நூற்றாண்டுங்கிற அனுராதபுர காலம், அந்த காலத்துல ஒளிந்திருந்த இடமாக சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல அவர் ஒளிஞ்சிருக்கிறார், அரசியல் தேவைக்காக ஒளிஞ்சிருக்கிறார் அந்த காலத்துல ஒளிஞ்சு. அதுக்கு பிற்பட்ட காலத்துல இதை ஒரு ஆலயமாக அமைச்சதாகவும் நினைவாக அமைச்சதாகவும், பிற்பட்ட காலத்துல கண்டி அரசர்கள் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் எல்லாம் வந்து வேணை காலத்துல புதுப்பிச்சதாகவும் சொல்லப்படுது. ஆக இதனுடைய வரலாறு அனுராதபுர காலத்திலேயே ஸ்டார்ட் ஆகிறது நாங்க பாக்குறோம், ரைட். அனுராதபுர காலம், அனுராதபுரத்துக்கு முற்பட்ட காலத்துல இது இருந்திருக்குது. விகாரையாக அமைக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய மன்னனாகிய வட்டகாமி அவரேன் வலகம்பாகுவரசனால் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு புனர்நிர்மாணங்கள் செய்யப்பட்டிருக்கு. இதை சொல்லுவாங்க இலங்கையுடைய குட்டி அஜந்தா. ஏன்னு தெரியுமா, நீங்க இந்திய கலை வரலாற்றுல படிச்சிருக்கீங்க, 29 தொடர் குகைகள் குதிரையுடைய லாட வடிவம் போல வெட்டப்பட்டிருக்குது இந்தியாவுல மகாராஷ்டிரா மாநிலத்துல, அது அஜந்தா குகை என்று சொல்லுவோம். அத மாதிரி இலங்கையில குட்டி குட்டியாக குடைவரை கோயில்கள்ல வெட்டப்பட்ட 5 தொடர் குகைகள் காணப்படுறதால இது ஒரு குட்டி அஜந்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தெற்காசிய குகை ஓவியங்கள்ல மிக பரந்த பெரிய அளவுல ஓவியம் காணப்படுகின்ற, பெரிய புத்த சிலைகள் காணப்படுகின்ற ஒரு இடமாக இது காணப்படுகிறது. ஆகவே இதை வந்து யுனெஸ்கோ அமைப்பு என்ன செஞ்சிருக்குது, ஆசியாவின் பாரம்பரியமாக பிரகடனப்படுத்தியிருக்கிறது நாங்க பாக்குறோம், ரைட். அப்படியாக இருந்தால் மத்திய மாகாணத்துல மாத்தறை மாவட்டத்தில் அமைந்திருக்கிற தம்புள்ள விகாரை உடைய படத்தை தான் நீங்க இதை பாக்குறீங்க, ரைட். இது 5 குகை, தேவராஜ குகை, மகாராஜ குகை, மகா அழுத்கம குகை, அழுத் விகாரை, பசிம விகாரை, 2 புதிய விகாரை என்று சொல்லி பல விஷயங்கள் காணப்படுது. இதுல மிக பிரமாண்டமான ஓவிய தொகுதிகள்லாம், கூரை ஓவிய தொகுதிகள்லாம் வரையப்பட்டிருக்குது. அந்த கால என்ன ஃப்ரெஸ்கோ செகோன்னு சொல்லக்கூடிய உலசா தொழில்நுட்ப முறையை பேணி வரையப்பட்டிருக்குது. இங்குள்ள ஓவியங்கள் எல்லாமே கண்டி காலத்தை சேர்ந்த நீலகம்மான ஓவியர்கள், நீலகம்மான பரம்பரையினர், ஈந்திரனைந்தே செல்வரத்ன முனான்சை போன்ற அந்த பிக்கு பரம்பரையினர்கள் தான் வரைஞ்சதாக சொல்லப்படுது, சரிதானே. அப்ப அவங்க இயற்கை வர்ணங்களை கனிமங்கள் இருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. மிக பிரமாண்டமாக வரையப்பட்ட உருவங்கள்லாம் காணப்படுது. இதுல வந்து நாங்க பார்க்கலாம் பொதுவாக இங்குள்ள கலை அம்சங்களை 4 விதமாக ஓவியங்கள். ஒன்று புத்தருடைய வரலாற்று நிகழ்வுகள் வரையப்பட்டிருக்குது கருப்பொருளாக. அடுத்து சித்தார்த்தருடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்களை வரைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புத்தருடைய வாழ்க்கை கட்டங்கள், அது மட்டும் இல்லாம இலங்கையுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏனே அதே மாதிரி அந்த ரூஃப் கூரைகள் எல்லாம் அலங்கரிக்கிறதுக்கு பாவகை அலங்காரங்களும் கருப்பொருளாக வரையப்பட்டிருக்கிறது நாங்க பாக்குறோம், சரிதானே. இதுலதான் மாரனின் யுத்தம் போன்ற மிக பிரபல்யமான ஓவியம் பெசந்திர ஜாதக கதையெல்லாம் காணப்படுது. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கேள்விகளுக்கு விட எழுதக்கூடியதா இருக்கும் நினைக்கிறேன். இப்ப நாங்க வினாக்களுக்கு போகலாம், சரிதானே. இப்ப நாங்க வினாக்கு போகிறோம், ரைட். முதலாவது வினா இங்கு, முதலாவது வினாவை நாங்க பார்க்க போறோம். இப்ப நீங்க என்ன செய்யலாம் சொன்னா, இப்ப நீங்க வினாக்களுக்கு விடையளிக்க துவங்கலாம். முதலாவது 5 வினாக்களை பாருங்க. முதல் வினா எப்படியுமே ஒரு படத்தை வைத்துக் கொண்டு தரப்பட்டிருக்கும், அப்படிப்பட்ட படம் தான் உங்களுக்கு நான் மேல காட்டணும், சரிதானே. இந்த படத்தை நீங்க இவ்வளவு நேரமும் தெளிவா பாத்தீங்க,
அந்த படத்தை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த படத்தை வச்சு கொண்டுதான் இப்ப நான் விளக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். சரி தானே, ஸ்கிரீன் மாறையில சாரி, நான் விளக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு இதுதான் அந்த படம், இந்த படத்தை தான் மையப்படுத்தி வந்திருக்குது. இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன் தெளிவாக தெரியும் நினைக்கிறேன் நான். இப்ப இந்த படத்தை தான் இவ்வளவு நேரம் நான் விளக்கப்படுத்தி கொண்டு இருந்தது. சரிதானே? ரைட், ஓகே. இந்த படத்துல இந்த படத்தின் படி தான் இந்த வினாக்களை நாங்க பார்க்க போறோம். இப்ப பாருங்க இந்த வினாவை. சரிதானே? இந்த படத்தை வச்சுக்கொண்டுதான் நாங்க வினாக்கள் எழுத போறோம். முதலாவது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள ஒளிப்படத்தை பயன்படுத்தி ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வினாக்களுக்கு இடைவெளிகளை நிரப்புக. அப்ப இடைவெளிகளை தான் நீங்க நிரப்பணும். அப்ப இடைவெளிக்கு மேலால நீங்க பென்சிலால் எழுதுனீங்கன்னு சொன்னா இடைவெளியில சரியா பேனையால சரியான விடையை எடுத்துக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும். ரைட், முதலாவது வினாக்கு போகலாம். இங்கு காட்டப்பட்டுள்ள விகாரை தொகுதி கீறு காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. யாராவது முயற்சி செய்யுங்க. யாராவது முயற்சி செய்யணுமா? அன்மியூட் பண்ணணுமோ எல்லாரையும்? சார் அன்மியூட் பண்ணாலும் நல்ல. ஹலோ மைக். ஹலோ மைக் நான் கொடுத்திருக்கிறேன். யாராவது அன்மியூட் பண்ணிட்டு அதுக்கான விடையை சொல்லலுமா? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு இதுக்கான விடையை சொல்லலுமா? முதலாவதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. முதலாவது அனுராதபுர காலம். முதலாவது அனுராதபுர காலம் சரிதானே? முதலாவது விட அனுராதபுர காலம். அந்த படம் விளங்குச்சு தானே உங்க எல்லாருக்கும்? அந்த படம் விளங்குச்சு தானே? திரும்ப நான் ஒரு கதை காட்டுறேன். சம்டைம் விளங்காம இருந்திருக்கும் உங்களுக்கு, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நாங்க தெளிவாவே விளங்கி கொண்டு போவோம். நான் காட்டிய படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, தம்புள்ளை ரன்கிரி விகாரையுடைய படம், குகை விகாரை. இலங்கையுடைய குட்டி அஜந்தான்னு சொல்லப்படுகின்ற ஐந்து குகைகள் வெட்டப்பட்ட ஒரு குகை. அனுராதபுர காலத்துல கிறிஸ்துவுக்கு பின் முதலாம் நூற்றாண்டுல வலகம்பாகு அரசன் ஒளிந்த இடம் என்று சொல்றாங்க. அதுக்கு பிறகு பல்வேறு காலத்துல புனர் நிர்மாணங்கள் செய்யப்பட்டிருக்குது. சரிதானே? ரைட், ஓகே. அது மட்டும் இல்லாம, ரைட், சில ஆக்கள் மைக் ஆன் பண்ணமா ஏழாதுன்னு சொல்றாங்க. ரைட், பாப்பா என்னன்னு சொல்லி. ஓகே, இதுதான் நான் காட்டிய படம். இதை பற்றி தான் நான் விளக்கப்படுத்துறேன். இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொன்னதுல சுருக்கமா சொல்றேன்னு சொல்லி சொன்னா, இதுல மிக முக்கியமாக நான் சொன்ன விஷயம், நீலகம்மான பரம்பரை ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க. இலங்கையில காணப்படுகின்ற சுவர் ஓவியங்கள்ல, குகை விகாரை ஓவியங்கள்ல மிக பரந்த பகுதி காணப்படுகின்ற ஓவியங்கள் நிறைந்த இடமாக இது காணப்படுது. இங்க உள்ள ஓவியத்துடைய தலைப்பு புத்தருடைய வாழ்க்கை நிகழ்வுகள், அரச வரலாற்று நிகழ்வுகள், ஜாதக கதைகள், அலங்கார ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க காணப்படுகின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, நீண்ட புத்த சிலைகள் காணப்படுகிறது. இது வலகம்பாகு அரசன் ஒளிஞ்ச இடம் என்று சொல்லப்படுது. இப்படி பல விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்பதான் நான் அந்த வினாக்களை கேட்டேன். அது முடிஞ்சுதான் அந்த வினாக்களை கேட்டேன். ரைட், அப்ப முதலாவது வினாக்கு நாங்க விடையை பார்த்தோம். அது அனுராதபுர காலம். இங்கு காட்டப்பட்டுள்ள விகாரை தொகுதி எக்காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டது. இதுலதான் நீங்க விடுறீங்க. சரியா, நிர்மாணிக்கப்பட்டதை கேட்டாங்களே ஒழிய, புனரமைக்கப்பட்டதோ எந்த காலத்துக்கு உரித்தானதோ அப்படின்னு கேட்கல. சரிதானே? நிர்மாணிக்கப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் இங்க வந்து சொல்லப்பட்டது. ஆகவே நீங்க இதுல கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இது நிர்மாணிக்கப்பட்ட விடயம் என்பதை மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், இது பண்ணணும். ரைட்,
அப்ப நீங்க வந்து யாராவது அன்மியூட் பண்ண வேணும் என்று தேவை ஏற்பட்டுன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து கைய ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட், அவங்க வந்து என்ன செய்யுங்கட்டா விடையை சொல்லிட்டு அன்மியூட் பண்ணி விட்டீங்கன்னா சரி. ரைட், ஓகே. இப்ப அடுத்த வினாக்கு நாங்க போகலாம். அடுத்த வினா வினா இலக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த வினா இரண்டு, இது கீறு என அழைக்கப்படுகிறது. இப்ப சொல்லுங்க யாராவது இதை இனக்கான சொல்லிக்கிறாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு படத்தை தந்தா இது என்னன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏனே இது என்னன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்க வேணும். அது மட்டும் இல்லாம ரைட், யாராவது ட்ரை பண்ணி பாருங்க, அன்மியூட் பண்ணி எடுத்து சொல்லலாம் நீங்க. ரைட், வெரி குட். என்ன அதை கண்டுபிடிக்கலாம். தம்புள்ள குகை என்று சொல்லி நீங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ரைட், ஓகே. அப்ப அந்த விட சரி, ஓகே, சரியான விட அது. அடுத்த வினா பார்ப்போம். நூறு தினம் உயர்த்திருக்கிறார். ரைட், ஓகே, அடுத்த வினா நாங்க பார்க்கலாம். ரைட், அதை விட சரி. தம்புள்ள ரன்கிரி விகாரை அல்லது தம்புள்ளை விகாரை, இந்த ரெண்டு விட்டையும் சரியான விடை, ஸ்கீம்ல பொருத்தமான விடையாகத்தான் இருக்கு. சரி, அடுத்ததா, அடுத்த கேள்வி. இந்த விகாரை கிபி 1-ஆம் நூற்றாண்டில் கீறு மன்னரால் நிர்மாணிக்கப்பட்டது. எந்த மன்னர்? பழகம்மா. வலகம்பா மன்னன். வலகம்பாகு, வெரி குட். வலகம்பாகு மன்னனால நிர்மாணிக்கப்பட்டதாக இருக்குதுன்னே. வலகம்பாகு அரசன் தான் அதை நிர்மாணிச்சார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் ஒளிஞ்சி இருந்ததால அந்த விஷயம் வந்து வந்தது. இல்லாட்டி அவருக்கு அவர் அமைச்சிருக்க மாட்டாரு. அவர் ஒளிஞ்சி இருந்ததால் நன்றி உணர்வுக்காக அதை அமைச்சிருக்கிறார். சரி தானே? ரைட், ரைட், விட சரியான பாப்பா, வலகம்பா. ரைட், ஓகே, சரியான விடை. அடுத்தது, இங்குள்ள ஓவியங்களை வரைந்த பெருமை கீறு எனும் துறவிகளை சாரும். நீலகம பரம்பரையை சார்ந்த, நீலகம பரம்பரையை, நீலகம அல்லது நீலகம்மான, நீலகம அல்லது நீலகம்பான, இவங்க ஒரு ஒரு பரம்பரை, ஒரு ஒரு வம்சம், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்க நிறைய துறவிகளாக இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறாங்க. ரைட், இவ்விகாரையானது கீறு உள்ளடக்கி கட்டப்பட்டுள்ளது. பாப்போம் யாரு கட்டிக்கிறாள். இவ்விகாரையானது கேள்வியை தெளிவா விளங்குங்க, அதுலதான் நீங்க டவுட் சந்தேகப்படுறீங்க அல்லது தவறு செய்றீங்க. இவ்விகாரையானது கீறு உள்ளடக்கி கட்டப்பட்டுள்ளது. நீங்க நீங்க ஓவியத்தை பத்தி கதைக்கிறீங்க. ஓவியம் கட்டப்பட முடியாது, அது வரையலாம். கட்டப்பட்டுள்ளது மூன்று விதமான ஸ்டைல். எஸ், வெரி குட். குகைகள், 5 கற்குகைகள். அப்ப இதுலதான் பிள்ளைகள் நீங்க மிஸ்டேக் விடுறீங்க. மிக அவதானமா நுணுக்கமா கேள்வி வாசிங்க. அதாவது ஓவியங்களை கட்டமைக்க முடியாது, அதை வந்து வரையத்தான் முடியும். சோ இதுல கட்டப்பட்டதை பத்தி கேட்கப்படுது. அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு மூன்று விதமான கட்டுமானத்தை பத்தி சொன்னேன். இலங்கையுடைய கலை வரலாற்றுல மூணு விதமான கட்டுமானம். ஒன்று நிலத்துக்கு மேல அமைக்கப்படுற ஆலயம், அடுத்ததாக தூண்களை அமைச்சு அதுக்கு மேல அமைக்கப்படுற ஆலயம், அதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு விஷயம்தான் வந்து குகைகளை குடைஞ்சி கட்டப்பட்ட ஆலயம். அப்ப இது கற்குகைகள் ஆலயம் என்றுதான் சொல்றேன். சரிதானே? ரைட், ஓகே. இப்ப 5 வினாக்களுக்கு உங்களுக்கு எப்படி விடையளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிதானே? அப்ப அந்த முதலாவது வருகின்ற 5 வினாக்களும் பெரும்பான்மையாக இலங்கையோடு தொடர்படுகின்ற, ஈழத்தோடு தொடர்படுகின்ற ஏதாவது கலையம்சம், கட்டடம், ஓவியம், சிற்பம் சார்ந்து 5 வினாக்கள் கேட்கப்படும். அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு சித்திரத்தை பாக்கல, ஒரு கலைப்படைப்பை பாக்கல, அதை இனக்கான தெரிஞ்சிருக்க வேணும். எந்த காலம், எந்த நூற்றாண்டு, என்ன மரபு, யாரு வரைஞ்சது, யாரு செதுக்குனது, என்ன கலையம்சங்கள், அதை பத்தி சொல்லலாம். மரபு என்ன, ஸ்டைல் என்ன, அவ்வளவு விஷயத்தை நீங்க விளங்கி கொள்ளலாம். இப்ப தம்புள்ள சம்பந்தமா ஏதாவது ஒரு வினா கட்டாயம் உங்களுக்கு வரும். சரிதானே? வந்தால் அது எது சம்பந்தமும் வரலாம்.
ரைட், மாரப்பராஜ என்ற ஓவியம் காணப்படுகின்ற என இடம், இல்லாட்டி தம்புள்ளை ரன்கிரி விகாரை குகையில் என மிக பெரிய பிரம்மாண்டமான அளவில் யுத்த காட்சி வரையப்பட்டுள்ள ஓவியத்தின் பெயர் கீர் ஆகும் அப்படின்னு கேட்டா நீங்க மாரப்பராஜ மாறனின் யுத்தம் என்ற ஓவியம் நீங்க சொல்லணும். அடுத்த ஐந்து வினாக்கள் குறு வினா விடைகளாக இருக்கும். ஆறு தொடக்கம் பத்து வரையான வினாக்களுக்கு சுருக்கமான விடை தருக, மிக சுருக்கமா தான் நீங்க விட சொல்லணும். சுருக்கமான கேள்வி, நேரடியான கேள்வி, நேரடியான விடையை சொன்னா சரி. முதலாய் நல்ல கேள்வியை வாசிங்க, அதுக்கேற்ற விடையை டிரெக்டாவே நீங்க எழுதுங்க. சாஞ்சி தோரணம் எந்த ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது? நீங்க இந்திய கலை வரலாற்றுடைய சாஞ்சி தோரணம் பாத்தீங்க, சாஞ்சி தூவி, சாஞ்சி தோரணம், இது எந்த ஆட்சி காலத்துல நிர்மாணிக்கப்பட்டது? யாருக்காவது சொல்ல முடியுமா? யாராவது அன்மீக் பண்ணிட்டு சொல்லலாம். யாருக்கு சொல்லலாம்? அசோகன் காலத்தில். ரைட், நீங்க விடை நெருங்கிட்டீங்க, ஆனா அந்த விடப்புல வேற யாராவது ட்ரை பண்ண முடியுமா? நீங்க எனக்கு தெரியும் நீங்க அசோக சக்கரவர்த்தியோட காலத்தை தான் சொல்லுவீங்க, அதுக்காக தான் அந்த வினாக்கள் எடுத்திருக்கிறாங்க மயக்கிறதுக்கு. அது அசோக நாயக்கர்கள் இல்லையே, அவங்க எல்லாம் பிற்காலத்துல வந்த ஆக்களே, இது மிக ஆரம்ப காலத்துல கட்டப்பட்டது தானே. சும்மா சொல்லாம பொத்தம் பொதுவான கருத்துக்களை சொல்லாம ரைட், ஃபாத்திமா ஹனாக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். ரைட், சொல்லுங்க பாபு. ஃபாத்திமா ஹனா சாத்வாஹனர் காலம். ரைட், ஓகே, இப்ப அவ நோட்ஸ் பாத்து வந்துட்டா. ரைட், ஓகே, இப்ப பாருங்க, நீங்க இந்தியாவுடைய கலை வரலாற்றை பார்த்துருக்கிறீங்க பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் சாஞ்சி தூபி சாஞ்சி தோரணம். இந்த சாஞ்சி தூபி சாஞ்சி தோரணத்தை பத்தி நீங்க கட்டாயம் தெரிஞ்சு போடணும், அது சம்பந்தமான கட்டாய கேள்வி நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆகவே இந்த பகுதி நான் கொஞ்சம் விரிவாக அதே நேரத்துல மிக சுருக்கமாகவும் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய கலை வரலாற்றுல அசோக மன்னன் காலத்துல கட்டப்பட்ட மிக பிரமாண்டமான ஒரு மலை குன்றொன்றை தோண்டி அப்படியே வெட்டப்பட்டு கட்டப்பட்ட ஒரு ஆலயம், பௌத்த ஆலயம் தான் இந்த சாஞ்சி தூவி. அப்ப உலகத்திலேயே கட்டப்பட்ட முதலாவது ஒரு பௌத்த பிரமாண்டமான ஒரு பௌத்த ஆலயமாகவும் பௌத்த மத்தியஸ்தானம் கேந்திர நிலையமாகவும் அது கருதப்படுது. ஏனே அப்ப பாரத நாட்டுல இந்தியாவுல அழகிய மலை ஒன்ற குடைஞ்சி சாஞ்சி தூப்பி கட்டப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும் இதுல பிரதானமாக மூன்று தாகவே இருக்குது, அதுல பிரதானமான தூப்பி தான் இந்த சாஞ்சி தூப்பி. 120 அடி விட்டமும் 54 அடி உயரமும் கண்டு காணப்படுது. இதுல வந்து நிறைய கட்டுமான அம்சங்கள் காணப்படுது. இதுதான் எங்களுடைய யாரு அசோக சக்கரவர்த்தியால அமைக்கப்பட்டதாக காணப்படுகிறது. அசோக சக்கரவர்த்தி மௌரிய கால அரசனே, மௌரிய யுகத்தை சேர்ந்த ஒரு அரசன் தான் இந்த அரசன். இதற்கு பின்னால இதுல நான்கு திசைகளையும் வாயில் நுழைவாயில தோரணங்கள் காணப்பட்டது. ரைட், தோரணங்கள் வந்து அவருடைய காலத்துல நிர்மாணிக்கப்படல, அது பிற்காலத்துல சாதவாகன பேரரசு கீழே இருந்த ஒரு கலை குழுவினர், சாதவாகன காலத்துலதான் இது அமைக்கப்பட்டது. அப்ப கேள்வியில இதுல என்ன மயக்கம், சாஞ்சி தோரணம் எந்த ஆட்சி காலம்? சாஞ்சி தூபியை பத்தி கேட்கல, சாஞ்சி தூபி என்று போட்டால்தான் அது மௌரிய அரசர்கள் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய சந்திரகுப்த வம்சத்துல வந்த எங்களுடைய அசோக சக்கரவர்த்தியை சொல்லலாம். அசோகனால அமைக்கப்பட்டது. ரைட், இது வந்து சாஞ்சி தோரணம், இது வந்து சாதவாகன காலத்துலதான் நிர்மாணிக்கப்பட்டது. அப்ப இதுல கொஞ்சம் கவனமாக நம்ம கேள்விகளை அணுக வேணும். இதெல்லாம் லேசான கேள்வி, ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க சிம்பிளா நீங்க செய்யக்கூடிய கேள்வி தான். ஆனா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா உங்களுடைய கவன இனத்தால நீங்க அந்த தவறுகளை விடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ரைட், இந்த சாஞ்சி தோரணத்திலையும் ஜாதக கதைகள், சத்தந்த ஜாதகம், வெசந்திர ஜாதகம், மகாகவி ஜாதகம் செதுக்கப்பட்டிருக்கு. கட்பாலம் என கல்லை தகடாக்கி பாலமாக்கி செதுக்கி இருக்கிறாங்க கட்பாலத்துல. புத்த பெருமானுடைய வாழ்க்கை நிகழ்வுகள்
செதுக்கப்பட்டிருக்கிறது. சித்தார்த்தருடைய வாழ்க்கை நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள் என சித்தார்த்தருடைய வாழ்க்கை நிகழ்வுகள், அதே போல புத்த பெருமாண்ட வாழ்க்கை சம்பவங்கள், ஜாதக கதைகள் வேறு. புத்த பெருமான் மனிதனாக பிறந்து அவர் இளவரசனாக இருக்கின்ற பொழுது உள்ள காட்சிகளை தான் சித்தார்த்தருடைய வாழ்க்கை நிகழ்வு என்று சொல்லுவோம். எப்ப அவர் புத்தராகவரத்துக்கு ரெடியாகிட்டாரோ அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாம் நாங்க சொல்றது வந்து என்ன சித்தார்த்தருடைய வாழ்க்கை நிகழ்வு. எப்ப அவருக்கு ஞானம் கிடைக்குதோ, ஞானம் கிடைச்சது பிறகு அவர் பூமியில வாழ்ந்த வாழ்க்கை நாங்க சொல்றது புத்த பெருமானுடைய வாழ்க்கை நிகழ்வுகள். புத்தர் மனிதனாக அல்லது கௌதம புத்தராக பிறக்கிறதுக்கு முதல்ல பல்வேறு பிறப்புகள் எடுத்திருக்கிறார். பன்சிய பண ஜாதக கதாவன் சொல்லுவோம், 550 பிறப்புகள் எடுத்ததாக ஜாதக கதைகள் சொல்லுது. அது முயல் கூட்டத்துக்கு தலைவனாக, குரங்கு கூட்டத்துக்கு தலைவனாக, இப்படி ஒவ்வொரு கூட்டத்தை ஒவ்வொரு செய்தியை சொல்வதற்கு வழிநடத்துவதற்கு ஒவ்வொரு பிறப்புகள் எடுத்திருக்கிறார். மகாயான பௌத்தத்துல பிரதான நம்பிக்கை அது. அந்த கதைகளை சொல்றதுதான் ஜாதக கதைகள் என்று சொல்லுவோம், உட்பிறப்பு சம்பவங்கள். அது மட்டும் இல்லாம வரலாற்று நிகழ்வுகளும் செதுக்கப்பட்டிருக்குது. சரிதானே? நான் இப்ப ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இதுல உங்களுக்கு சிறுகுறிப்பு எழுதுறதுக்கும் வரும். சரிதானே? அப்ப இந்த சொற்களை வச்சுக்கொண்டு நீங்க எழுதலாம், அல்லது சாஞ்சி தூபியத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு தெரியும் அடித்தளம், அடுத்து கர்ப்பைன்னு சொல்லுவோம், அந்த வயிற்று பகுதி மாதிரி இருக்கும் அந்த இலங்கையில வந்து அண்டம் என்று சொல்லுவோம், அதுக்கு மேல ஹர்மிகா, ஹர்மிக்கான ஒரு பகுதி இருக்குது. இங்க இலங்கையில வந்து நாங்க அதை ஹத்தரஸ் கோட்டம்னு சொல்லுவோம், சதுர கோட்டம் என்று, ஆனா அதை ஹர்மிக்க என்று சொல்லி அங்க வடமொழியில சொல்லுவாங்க. அப்ப ஹர்மிக்கண்டு வந்தா சிறுகுறிப்பு எழுதுறதுல வந்தா நீங்க கட்டாயம் எழுதணும், ரைட்? கட்டாயம் எழுதணும் எப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க எழுத வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, சாஞ்சி தூபியில் காணப்படுகின்ற சச்சதுர அமைப்பு ஹர்மிக்கா எனப்படுகிறது, இப்படி எழுதும். சரிதானே? ரைட். அதுக்கு மேல மேதிய அல்லது ஜஸ்டின்னு சொல்லுவோம், ஜத்ரையன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பம் குடை போன்ற மூன்று அமைப்புகள் காணப்படும். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஒரு சின்ன கேள்வி இருந்து நம்ம கேட்டுட்டு போறோம். ரைட். அடுத்தது, இறுதி தீர்ப்பு என்ற கதையை சித்திரமாக வரைந்த இத்தாலிய ஓவிய கலைஞர் யார்? அவசரப்படாதீங்க, ரைட், அவசரப்படாதீங்க, நிதானமா விடையளிங்க. நோ நோ நோ, உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், மறுமலர்ச்சி கால ஓவியர்கள் மூன்று பேர் இருக்கிறாங்க. மறுமலர்ச்சி கால ஓவியர்கள் மூன்று பேர் இருக்கிறாங்க. அந்த மூன்று பேருடைய பேரை சொல்லலுமா உங்களுக்கு, யாரெல்லாம் என்று சொல்லி? மறுமலர்ச்சி கால ஓவியர்கள் மூன்று பேர் இருக்கிறாங்க, யாரெல்லாம்? அவங்கள மறுமலர்ச்சி கால உன்னத கலைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவது ஆள் யார்னு சொன்னா லியானார்டோ டாவின்சி, ஒரு ஓவிய மேதை என்று சொல்லப்படுகின்ற லியானார்டோ டாவின்சி. ரெண்டாவது ஆள் யார்னு சொல்லி சொன்னா வைட் மார்பிள் கலைஞர், அல்லது என்ன சொல்றது, வைட் மார்பிள் வெண்பளிங்கு கலைஞர் என்று சொல்லக்கூடிய மைக்கேல் ஆஞ்சலோ என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ரைட். அடுத்தது ரஃபாயல் சான்சியோன்னு சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார். இந்த மூன்று பேருடைய கலை அம்சங்கள் கட்டாயம் எக்ஸாமுக்கு ஏதாவது ஒன்று வரும். சரிதானே? ஏதாவது ஒன்று வரும். ஆகவே நீங்க கவனமாக விடையலிங்க. இந்த கேள்விக்கான விட வந்து மைக்கேல் ஆஞ்சலோ. உங்களுக்கு தெரியும் லியானார்டோ டாவின்சியும் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கிறார், அதோட பேர் வந்து இறுதி ராப்போசனம், த லாஸ்ட் சப்பர், என்ன, இயேசுவின் இறுதி ராப்போசனம். அது சாந்த மரியா மடாலை சுவர்னு சொல்லக்கூடிய சென்ட் மேரிஸ் சர்ச்ல இத்தாலியில காணப்படுது. அங்க சிஸ்டர்ஸ்மார், அதாவது என்ன சொல்றது, கன்னியஸ்திரிகள் வசிக்கிற அந்த மடத்துல காணப்படுகின்ற போசன சாலை, டைனிங் ஹால்ல அந்த சுவத்துல வரையப்பட்ட ஓவியம் தான் இயேசுநாதர் இறுதியாக தன்னுடைய சீடர்களோட ரொட்டி அப்பம் வைன் போன்ற அம்சங்களை உண்டு பரிமாறுகின்ற அந்த காட்சியை வரைஞ்சிருக்கிறார். உங்களில் ஒருவனே என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்ல கொள்ள அந்த சீடர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற ஒரு பரபரப்பு, நீயா நானு சொல்லி வியக்கிற தன்மை தான் அந்த ஓவியம். அதை வரைஞ்சது லியானார்டோ டாவின்சி. சரிதானே? டெம்பராண்டு ஒரு ஓவிய நுட்ப முறையில, உலர்நுட்ப முறையில வரைஞ்சிருக்கிறாரு அந்த ஓவியத்தை. இதுலயே நான் 4 points சொல்லிட்டேன். இந்த ஓவியம் 7வது வினாக்குரிய ஓவியம், இறுதி தீர்ப்பு, த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஓவியம். அப்ப இறுதி இறுதினு வாரத்துல டக்குன்னு நீங்க என்ன செய்வீங்க, டாவின்சிய சொல்லிடுவீங்க. அப்ப பாங்க குழப்பறதுக்கான கேள்விகள் தான் இதெல்லாம். அப்ப இறுதி தீர்ப்பு என்ற ஓவியம் வந்து மைக்கேல் ஆஞ்சலோவால் வரையப்பட்டது. நீங்க நினைப்பீங்க மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு சிற்பி தானே, டேவிட் சிலை செதுக்கிறார் அழகா,
அதே போல பியேட்டா சிலையை பளிங்கிக்கல் சிலையை செதுக்கிக்கிறாரு. அதே போல வந்து இன்னும் ஒரு மோசஸ்ன்னு சொல்லக்கூடிய சிலையை அற்புதமான சிற்பங்களை செதுக்கிக்கிறாரு. இப்படி தனிவர் செதுக்கினாரு நினைப்பீங்க நீங்க. ஆனா அவர் வைட் மார்பிள் கலைஞர் தான், இருந்தாலும் அவர் ஓவியமும் வரைஞ்சிருக்கிறார். அவரோட ஓவியம் சிஸ்டைன் தேவாலய பலிப்பீடத்துல மேல் சுவர்கள் அப்படி உலகத்திலே மிகப்பெரிய ஃப்ரெஸ்கோ அதுன்னு சொல்றாங்க. ஃப்ரெஸ்கோ ஓவியம் ஈரச்சுதை மரபு முறை ஓவியமாக வரைஞ்சிருக்கிறாரு. ஒரு மனுஷன் உலகத்துல பிறந்ததுல இருந்து நன்மை செய்தால் பைபிள் சொல்லுவதை வாழ்ந்தார் எப்படி இருப்பாங்க, தீமை செஞ்சால் என்ன நடக்கும் என்று ஒவ்வொரு கட்டமா 9 பகுதிகளாக கூறிய பிரிச்சு வரைஞ்சி இறுதி திரையில வந்து இறுதி தீர்ப்பு கடைசியில வந்து நன்மை செய்தவர்கள் சொர்க்கத்துக்கும் பாவம் செய்தவர்கள் நரகத்துக்கு போகின்ற நிலைமை காட்டியிருக்கிறாரு. அந்த இறுதி தீர்ப்புல நடுநாயகராக இயேசுநாதரும் அவருக்கு பக்கத்துல அவருடைய தாயாகிய கன்னி மரியாலையும் ஓவியமாக வரைஞ்சிருக்கிறாங்க பாக்குறோம். அப்ப அது அந்த ஓவியம் ரைட். அந்த ஓவியம் எல்லாத்தையும் நான் இதுல காட்டுவேன், இதுல வர படங்கள் எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் அடுத்த ஸ்கிரீன்ல காட்டுவேன். நான் முதல்ல நீங்க கேள்விக்கு விடைகளை எடுத்துக்கொள்ளுங்க. 8வது வினா, பிக்காசோவினால் வரையப்பட்ட விலை மாதிரிகளின் உள்ளார்ந்த அவநிலையை, உள்ளார்ந்த அவநிலை அகநிலைப்பட்ட உள்ளார்ந்த அவநிலையை எடுத்து காட்டும் படைப்பு எது? பிகாசோ ஞாபகம் வச்சுக்கோங்க, விலை மாதர் ரைட், வெரி குட். அவிக்னாவின் யுவதிகள் அல்லது அவிக்னாவின் பெண்கள் என்று சொல்லக்கூடிய ஓவியம், அவிக்னன் யுவதிகள் அல்லது அவிக்னன் பெண்கள் என்று சொல்லக்கூடிய ஓவியம் தான் அந்த ஓவியம் ரைட். உங்களுக்கு தெரியும் அந்த ஓவியம் வந்திருக்குது பாஸ் பேப்பர்ல பிள்ளைகள், அதை நான் உங்களுக்கு காட்டுவேன். அடுத்த கேள்விக்கு போகலாம். இலங்கையில வந்து கார்ட்டூன் கலைஞர்கள், இலங்கையில இந்த கார்ட்டூன் ஓவியம் மிக முக்கியமான ஒரு ஓவியம் சரிதானே? கார்ட்டூன் ஓவியம் என்பது இலங்கையில பத்திரிகை துறை அறிமுகமான பிறகு செய்தித்தாள்களை மையமாக உருவாகிய ஒரு கலை. டவுட்டா? ரைட். வினாக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது மட்டும் நீங்க அன்மியூட் பண்ணுங்க, மத்தபடி நீங்க மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க பாருங்க பிள்ளைகள், இலங்கையுடைய கலை வரலாற்றுல செய்தித்தாள்கள் கொழும்பு காலத்துலதான் அறிமுகமாகும். கொழும்பு காலத்துக்கு பிற்பட்டத்துல நவீன காலத்துல வந்து அச்சூடகங்கள்ல வந்த பிறகு செய்தித்தாள்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கலை படைப்பு தான் இந்த கார்ட்டூன் சித்திரம், கேலி சித்திரம் என்று சொல்லுவோம். அப்ப செய்தித்தாளை முக்கியமாக கொண்டு இடப்பெறுகின்ற இந்த ஓவியத்துல மிக முக்கியமான ஆட்கள் அப்ரிகோலர் இலங்கையில ரைட். யூனுஸ் சொல்லக்கூடிய ஒருவர், விஜோஸ் விஜய் சோமன் சொல்லக்கூடியவரால், கமிலஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு கலைஞர் இருக்கிறார், சிவஞான சுந்தரம் என்ற ஒரு கலைஞர் இருக்கிறார் ரைட். இந்த 4 கலைஞர்கள்ல அப்ரிகோலர் 43 குழு அப்படின்ற ஒரு ஓவியத்தை வரைஞ்சார் ரைட். ஜப்ரி யூனுஸ் வந்து அப்புகாம் எத்த ராவையை போன்ற பத்திரிகைகளை வரைஞ்சவர், அப்புகாமின்னு சொல்லக்கூடிய பிரபலமான கதாபாத்திரத்தை வரைஞ்சார். ஏனே டபிள்யூ ஆர் விஜய சோமன் சொல்லக்கூடியவர் வந்து The Times of Ceylon சொல்லக்கூடிய பத்திரிகையில வரைஞ்சிருந்தாரு. புஞ்சி சிஞ்சோ இவருடைய சிறந்த ஆக்கமாக காணப்படுது. அடுத்தது மிக முக்கியமான ஒரு ஆக்கியம் தான் இந்த கமிலஸ் பெரேரா. இவரு கஜமேன் போன்ற கதாபாத்திரங்களை, சிரிப்பீரிஸ், அதே போல ரக்கொத் பத்மாவதி போன்ற இது மகோடிஸ்டுமா பட்டோ டிக்கா தொங் சேதாங் போன்ற நிறைய திமானோ லபையா ஏன்னா இந்த மாதிரி கதாபாத்திரங்களை வந்து பிரபல்யமாக வரைஞ்சவர் தான் அவர். யாரு? கமிலஸ் பெரேரா. 1939 சிரிப்பீரிஸ் என்ற ஓவியத்தை வரைஞ்சவர் தான் இந்த கமிலஸ் பெரேரா ரைட். அதே போல கஜமோன்று சொல்லக்கூடிய ஓவியத்தை இவர் தான் வரைஞ்சிருக்கிறார் ரைட். அப்ப அதற்கான விட வந்து கமிலஸ் பெரேரா தானே ரைட். அடுத்தது ஸ்ரீ தலதா மாளிகை. உங்களுக்கு தெரியும் இலங்கையுடைய கலை வரலாற்றுல முகில் வளைவுகளை கொண்ட அல்லது திய அதாவது வலாக்குழுன்னு சொல்லி சொல்லுவோம், முகில் வளைவுகளை கொண்ட அந்த மதில்களை கொண்ட பொற்கூரை பொற்கூரை அமைப்பு காணப்படுகின்ற ஒரு, அதே போல அங்க வந்து பக்கத்துல வந்து குளம் காணப்படுது நீராடுகின்ற குளம், அதே போல மகுள் மடுவ மண்டபம் தேவேந்திர மூலாச்சாரில் செதுக்கப்பட்ட கலை படைப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் காணப்படுகின்ற ஒரு எண்கோண மண்டபம் தலதா மாளிகையில பத்திரிப்புவ என்று சொல்லுவோம் அல்லது எண்கோண மண்டபம். இந்த ஓவியத்தை வரைஞ்சது அந்த சாரி இந்த கட்டடத்தை நிர்மாணிச்சது யார்? லலிதா மாளிகையுடைய தேவேந்திர மூலாச்சாரியார் சொல்லக்கூடிய ஒரு கலைஞர் தான் இத அமைச்சிருக்கிறார் சரிதானே. அப்ப இதுவும் ஒரு மிக முக்கியமான கேள்வி. இங்கதான் பிள்ளைகள் வந்து கண்டி காலத்துல
சிறப்பான சந்திர வட்டுகள் காணப்படுது. இலங்கையோட கால சந்திர வட்டுகளை மூணா பிரிக்கலாம். அனுராதபுர கால சந்திர வட்டுகள், மிக கலைநயம் பொருந்திய அனுராதபுர ராணி மாளிகை பிசோ மாளிகையில காணப்படுற சந்திர வட்டுகள், அதே போல கொழுநர்வை சந்திர வட்டுகள், மிக பிரபல்யமான சந்திர வட்டுகள் வந்து கொழுநர்வை எங்களுடைய வட்டதாக்கிக்கு முன்னுக்கு காணப்படுது. இதுல எருது உருவமும் சிங்க உருவமும் இருக்காது. அடுத்தது கண்டி காலத்துல சிறந்த சந்திர வட்டுகள் காணப்படுகின்ற இடம்தான் கண்டி தெரலா மாளிகை. நிறைய இடங்கள் நிறைய சந்திர வட்டுகள் காணப்படுது. ஒட்டுமொத்தமாக இலங்கையுடைய சந்திர வட்டுகளை பார்க்கின்ற பொழுது அன்றாவது கால சந்திர வட்டுகள் தான் கலைநயம் கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கருங்கற் புடைப்பாக கருங்கல்லை ஊடகமாக கொண்டு செய்யப்பட்டது. ரைட், அடுத்த வினாக்கு நாங்க போறதுக்கு முதல்ல இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை நாங்க ஒருக்கா படங்களாக பார்த்துருவோம் பிள்ளைகள். ரைட், இப்ப நான் அம்புக்குறி காட்டுகின்றேன். முதலாவது படம், சரியா? முதலாவது தோன்றுகின்ற இந்த படம், முதலாவது ஸ்கிரீன்ல முதலாவது இருக்கிற படத்தை நீங்க பாருங்க. இதுதான் சாஞ்சி தோரணமும் சாஞ்சி தூபியும், தனி கருங்கல்லால் அமைக்கப்பட்டது. இது வந்து கல்வேலின்னு சொல்லுவோம், சரியா? மேதியன் சொல்றது இந்த சுற்றுவட்டத்துக்கு. இது கற்பய ஹர்மிகா ஜஸ்டிய ஜத்ரய, இதுக்கு தான் முன்னால தோரணங்கள் காணப்படுது. ரைட், முதலாவது நாங்க பார்த்த வினா என்ன, அதாவது ஆறாவது வினா, அதுல உள்ளதான். அதே போல வந்து நாங்க பார்த்தோம் இன்னொன்னு இறுதி தீர்ப்புன்னு சொல்லக்கூடிய த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஓவியம் ரெண்டாவது, அதனை தொடர்ந்து இருக்குது. அதனை தொடர்ந்து அவேக்னன் யுவதிகள் சொல்லக்கூடிய பப்ளோ பிக்காசோடைய பைபேரியன் ஆர்ட், அதாவது முகமூடி கலையை தழுவி வரையப்பட்ட ஐந்து பெண்களுடைய மனோநிலைகள், அதாவது அவேக்னன் யுவ சொல்லக்கூடிய ஒரு தெருவுல வசிச்ச ஐந்து பெண்களுடைய மனோநிலைகள், அது விலை மாதுக்கள். அவனுடைய வாழ்க்கை செல்வம் வாசனை மிக்கதாக இருந்தாலும் கூட அவருடைய அக வாழ்க்கை இருள் நிறைந்தது. அவருடைய கற்பை வந்து என்ன செய்யறாங்க, வறுமைக்காக வைப்பதாக காணப்படுகிறது. அப்ப அதுல முன்னால பாருங்க, அதுல வந்து பழங்கள் பழச்சாறுகள் பயன் போன்ற அம்சங்கள் வச்சிருந்தாலும் அந்த பெண்களுடைய வாழ்க்கை வந்து மிக துக்ககரமானது. அவங்க முகமூடி போட்ட வாழ்க்கையை வாழ்றாங்க என்ற ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறதுக்காக வேண்டிதான் இது வந்து காட்டப்படுது. சரிதானே? அடுத்தது கீழே இருக்குது தலதா மாளிகையில பத்திரிப்போ மண்டபம், அதுக்கு மேல பொற்கூரை அமைப்பு காணப்படுது. ரைட், இதை அமைச்சது தேவேந்திர மூலாச்சர். இந்த இதுதான் சிரி பீரிஸ், கஜமோன் போன்ற இதுகளை வரைஞ்சவர் தான் எங்களுடைய கமிலஸ் பெரேரா. உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வினாக்கு போகலாம் பிள்ளைகள். 11 தொடக்கம் 15 வரையான வினாக்களுக்கு சரியான விடையின் கீழ் கோடிடுக. அப்ப இது ஒரு மல்டி லெவல் க்வெஸ்சன் என்ன, அதாவது பல விதமான வினாக்கள். சரிப்புல போறது மட்டும் இல்லை, அல்லது ஒன்னு ரெண்டு போறது மட்டும் இல்லை, ஒண்ணுக்கு குறிப்பெழுதவனும் ஒன்றுக்கு சிறு குறிப்பெழுதவனும், இன்னொன்றுக்கு வந்து நேரடியாக குறிவினா விட, இன்னொன்னுக்கு கோடடிக்க வேணும், ரைட், இன்னொன்னு இணைக்க வேணும்படி பல விஷயங்கள் இதுல இருக்குது. அப்ப 11வது வினா, இதை நீங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஒண்ணுக்கு ரெண்டு தேன நல்ல வாசிக்கும் இந்த வினாவை. ஏன்னு சொன்னா இந்த வினாக்குரிய விட கிட்டத்தட்ட ரெண்டு விடைகள் ஒரே மாதிரி இருக்கும். அதுல மிக பொருத்தமான விடையத்தை நீங்க தெரிவு செய்யணும். எகிப்திய பிரமிட்டுகளுக்குள் அருகில், எகிப்திய பிரமிட்டுகளுக்கு அருகில் ஸ்பினிக் சிலை எடுத்து காட்டப்படுவது. எகிப்தின் பிரமிட்டுகளுக்கு அருகில் ஸ்பினிக் சிலை எடுத்து காட்டப்படுவது, ஸ்பினிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த சிலை எடுத்து காட்டப்படுவது எத்தனையாவது விடையாக வரும், யாருக்கு சொல்ல முடியும்? ரெண்டாவது விட. ரைட், வேற யாருக்கு சொல்ல முடியும்? எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா ரெண்டாவது விடைய? ஏற்றுக்கொள்றீங்களா நீங்க? பாப்பமா விடையான்னு சொல்லி விடையளிக்க அவசரப்பட்டு கோடடிக்காதீங்க, பென்சிலால தானே கீறீங்க. ரைட், முதலாவது இந்த நாலு விடையில எது பொய்யான விட, போலியான விட, சும்மா தரப்பட்ட விட, அல்லது மிகவுமே பொருத்தாத விட, நீங்க சொல்றீங்க பச்சை பொயின் மாதிரி, அந்த மாதிரி எது இது பச்சைப்பிழை அப்படின்னு சொல்லக்கூடிய விடையன்னு நீங்க நிராகரிச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் அளவு குறையும். அதுல மிக பொருத்தமான எல்லா வினாக்களையும் உள்ளடக்கிய ஒரு விஷயத்தை நீங்க எழுதுனா, எல்லா பகுதியும் உள்ளடக்கிய கருத்துக்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்களா? சரி, முதலாவது பாப்பம், பிரமிட்டின் பாதுகாப்புக்காக இது அமைக்கவே இல்லை. ஸ்பினிக் சிலைங்கிறது உங்களுக்கு தெரியும், சிங்கத்துடைய உடல் அமைப்பை மனித முகத்தையும் கொண்ட மிக பிரமாண்டமான அலபெஸ்டர் பாறையில் செதுக்கப்பட்ட ஒரு பிரமாண்டமான முன்னால காணப்படுகின்ற ஒரு சமய தேவைக்காக கட்டப்பட்ட ஒரு சிலை. அப்ப அது பிரமிட்ட பாதுகாப்பே இல்லை, அப்ப அந்த விடையை நீங்க வெட்டிருங்க, அது தேவையில்லை, அந்த விட வேண்டாம். பாரோ அரசர்களின் வீரம், அது பொத்தம் பொதுவான விட. சரி பாப்போம், எகிப்தியர்களின் ஆட்சி பலம்,
எகிப்தியர்னு சொல்லக்குள்ள பாரவ அரசர்களும் இதுல வந்துருவாங்க. எகிப்தியர்களின் அடையாள சின்னம், எகிப்தியர்களின் அடையாள சின்னம் அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்குதுன்னு பிரமிட்டும் இருக்குது. அப்ப முதலாவது விடையும் நாலாவது விடையும் எப்படியுமே நிராகரிச்சிடலாம். ரெண்டாவது விடையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது பொதுவான விடையா இருக்குது. மூன்றாவது விட எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி இருக்குது. ஆகவே இதுக்கு மூன்றாவது தான் விளவன், எகிப்தியர்களின் ஆட்சி பலத்தை தான் அது காட்டு. அடுத்தது, அஜந்தாவின் ஓவியங்களை நினைவூட்டும் நம் நாட்டின் கலைப்படைப்புகள் காணப்படும் இடம் சொல்லுங்க. சீகிரியா தான் வரும். ஏன் சீகிரியா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல ரெண்டு மூணு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி தரணும் பிள்ளைகள். முதலாவது, இலங்கையுடைய இந்தியாவுடைய தழுவல்களை தழுவி நிறைய அம்சங்கள் காணப்படுது இலங்கையில. முதலாவது சந்தனே, இந்தியாவுடைய கலை தழுவல்களை தழுவி இலங்கையில நிறைய தழுவல்கள் காணப்படுது, ரைட், கலைப்படைப்புகளுடைய தழுவல்கள். அந்த வகையில இசுரமுனிய விகாரை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இசுரமுனிய விகாரையில இந்த காதலர் சோடி இருக்குதுனே, காதலர் சிற்பம், அந்த மாதிரி சிற்பத்தை போல இந்தியாவிலையும் நாகராஜாவும் அவனது மனைவி வந்து 19வது கோயில காணப்படுது. அப்ப இந்தியாவோட கலைப்படைப்புல ஒன்றுதான் அது, இந்தியாவில கலைப்படைப்பு இலங்கையில காணப்படுது. இப்ப கேள்வி வந்து பாப்போம், இன்னும் இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னா, முதலாவது குகையில காணப்படுகின்ற பத்மபாணி போதிசத்துவர் சொல்லக்கூடிய ஒரு ஓவியம் இருக்குது. பத்மபாணி போதிசத்துவர் சொல்லக்கூடிய ஒரு ஓவியம் காணப்படுகிறது எங்க, அஜந்தாவில முதலாவது குகையில, ரைட். அந்த மாதிரி ஒரு ஓவியம் எங்க காணப்படுதுன்னு சொன்னா, புறநறுவை திவங்க பிலிமகேய திவங்க ஆலயத்துல அதே மாதிரியே காணப்படுகிறது பிள்ளைகள், சரிதானே, ரைட், அதே மாதிரியே காணப்படுகிறது. இப்ப நாங்க பாக்குறோம் இந்த கேள்வி எது சார்ந்த கேள்வி, இதுல விட வந்து அது தரப்பட்டிருக்குதா இல்ல. முதலாவது பாப்பம், இசுரமுனிய வந்து இசுரமுனிய விகாரையில காணப்படுவது சிற்பம், அது ஓவியம் இல்ல, அப்ப அந்த விடை நிராகரிப்போம். அஜந்தாவின் ஓவியங்கள் தானே தந்திருக்குதுங்க, ஓவியங்களை நினைவூட்டுதல். அப்ப இந்த வரி மிக முக்கியமான வரி, தன ஓவியங்கள். அப்ப இதுல இசுரமுனிய டிரெக்டா நிராகரிக்கப்பட்டோம், நினைவூட்டும் நம் நாட்டின் கலைப்படும். இப்ப தம்புள்ளையும் கடலாதினியையும் கண்டிக்கால கலைப்படைப்புகள், அது மரபு ரீதியான கலைப்படைப்பு, கீழைத்தைய சம்பிரதாயம் இல்லை. ஏன்னா ஒரு செவ்வியல் பாங்கு, கிளாசிக்கல் ஆர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கலை ரீதியான பாங்கு, குகையோவிய சூரோவிய பாங்கு அங்க இல்லை, செவ்வியல் பாங்கு அங்க இல்லை, தம்புளையிலும் இல்லை, கடலாதினியும் இல்லை. ஏன்னா ரெண்டுமே கண்டிய கால பக்க பாட்டு ஓவியங்கள்ட்ட காணப்படுது எங்க, எகிப்த போல. அப்ப அந்த ரெண்டு விடையுமே வராது, ஒன்றும் வராது, மூன்றும் வராது, நாலும் வராது. அப்ப மிச்சம் சீகிரியா தான் காணப்படுது. அப்படியும் எடுக்கலாம் நீங்க டிரெக்டாவே, வடலேந்திய மாது 17வது குகையில காணப்படுகின்ற அஜந்தா ஓவிய அழகிய பெண்கள் இலங்கையிலையும் வடலேந்திய மாதுகளாக விஜுரத்தா மேகலத்தான் சொல்லி பேராசிரியர் பரணவித்தானே சொல்லுகின்ற கருத்தை நாங்க மனம் கொள்ள வேண்டும். குயவனின் வேலைத்தனம் கும்புல் கல என்ற ஓவிய படைப்பாளி யாரு? அமரசேகருடைய ஓவியம் வந்து தச்சனின் வீடு அல்லது வேலையற்றவன், என்ன அன்எம்ப்ளாய்ட்னு சொல்லக்கூடிய ஓவியம். அப்படி இல்லைன்னு சொன்னா பேயோட்டியின் மகள், யக்கத்துரா கே தியனின் சொல்லக்கூடிய பேயோட்டியின் மகள், உங்களுக்கு அது ரெண்டும் பதிஞ்சிருக்கணுமா, ரைட், அது வராது. கே கனக சபாபதியுடைய வாசிக்கும் பிள்ளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஜி எஸ் பெர்னாண்டஸ்ல ரெண்டு வாட்டர் கலர் ஓவியம் இருக்குது, இன்றைக்கும் கொழும்பு தேசிய கலாபவனத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஓட்டுச்சூளை, ஏனே ஒன்று ஓட்டுச்சூளை, அடுத்து வந்து விஜயோத்பாயன் சொல்லக்கூடிய ஒரு ஓவியம், ரைட். ஸ்டான்லி அபேசிங்க தான் சரியான விடை. இந்த ஸ்டான்லி அபேசிங்க 20வது நூற்றாண்டுல நவீன ஓவியம், குறிப்பாக வெளிப்பாட்டுவாதம், இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனா பிற்பட்ட மனப்பதிப்பு வாதத்தை அழகாக வரைஞ்ச ஒரு நவீன ஓவியம் சொல்லலாம். இவர் தொழில்நுட்ப கல்லூரியுடைய மாணவராக இருந்து பிறகு ஆசிரியராக இருந்தாரு, அதிபராகவும் விளங்கினாரு. இந்த ஸ்டான்லி அபேசிங்க வந்து இருண்ட நிறங்களை பயன்படுத்தி ஓவியங்களை வரையக்கூடிய ஒரு கலைஞர். அவருடைய மிக பிரபலியமான ஓவியங்கள் ரெண்டு, ஒன்னு எசல பெரஹரா ஊர்வலம்னு சொல்லக்கூடிய ஓவியம், அடுத்தது வந்து குயவனின் வேலைத்தலம், சரியா, இப்படின்னு சொல்லக்கூடிய ஓவியம், ரைட். இப்ப நாங்க அந்த படத்தை பாக்குறதுக்கு முதல்ல 14வது கேள்விக்கு போகலாம். புத்தரின் நலிவுற்ற உடலையும் மன உறுதியையும் சித்தரிக்கும் படைப்பு கண்டுபிடிக்கலாமா?
யோசிச்சு கொஞ்சம் விடையலீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். லேசான கேள்விகள் எல்லாம் சரிதானே? ரைட், லேசான கேள்விகள். அதனால நீங்க தயவு செய்து யோசிச்சு விடையலீங்க, அவசரப்படாதீங்க, நிதானமா யோசிச்சு விடையலீங்க. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியும் ஔக்கண புத்தர்ல எவ்வளவு அழகா சதப்பிடிப்பா இருக்கிறாருன்னு, அவரோட உடல் அந்த அமைப்பெல்லாம் கட்டமைப்பெல்லாம் அழகாக காட்டப்பட்டிருக்குது. அவருடைய கட்டமைப்பெல்லாம் மிக அழகாக காட்டப்பட்டி, உடல் தசை அமைப்புகள்லாம். இங்க வந்து கடும் துறவு தானே சொல்லப்படுது, ஏனே கடும் துறவு, கடுமையான ஒரு துறவைத்தான் இங்க காட்டப்படுது. அப்ப அந்த கடுமையான துறவு என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னா, அவர் ஞானம் பெறுவதற்காக தான் அந்த துறவு செய்தார். அவர் நலிவுற்ற உடல், அவர் மிக தன்னை வருத்தி, அதாவது சித்தார்த்தரா இருந்து எல்லா ஆபரணங்கள் ஆடைகள் சுகபோக வாழ்க்கையெல்லாம் கழிச்சு எங்க போறாரு, காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போய் கடும் தவம் செய்யறாரு. கடும் தவம் செஞ்சு பசி தூக்கம் இது எல்லாத்தையும் மறந்து அவர் வேலை செஞ்சதால, தவம் செஞ்சதால உடலோடு ஒட்டிய ஆடை அமைப்பு, அதே போல தசை அமைப்பெல்லாம் அமைச்சு மன உறுதியோட விடாப்தியாக என்ன செய்யறான்னு சொன்னா தியானம் செய்யறாரு. இதை முதல் முதலாவதாக வடிமச்சவர்கள் வந்து யாருன்னு சொல்லி சொன்னா, காந்தார சிற்பிகள், இந்தியாவில காந்தார தேசத்துல வடிவமைக்கப்பட்ட சிலை தானது, அதை தழுவினர், அளவு தழுவுனதாக இலங்கையில ஒரு பிரபலியமான ஒரு சிற்ப கலைஞர், 20th century சிற்ப கலைஞர் திஸ்ஸரணசிங்கன்னு சொல்லக்கூடிய ஒருவர் அதை வந்து வெண்கலத்துல வந்து அதே மாதிரி ஒரு சில ஒண்ணு உருக்கி வார்த்து செஞ்சார். சரிதானே? ரைட், அதுதான் துஷ்கர ஸ்கிரியா, வெண்கலத்துல அமைக்கப்பட்ட சிற்ப முக்கோணத்தை நினைவுபடுத்துறதாக இருக்கும். அது ஒரு அப்டிரக்ட தழுவி அந்த அமைப்பை செதுக்கிப்பார், அமைச்சிருப்பார். ரைட், அப்ப பராக்கிர பாகு வராது, ஏன்னா அவர் ஒரு புத்தரே இல்லை முதலாவது, ஏன்னா புத்தரே இல்லை, அப்ப அது நிராகரிச்சிடலாம். நடராஜர் புத்தரா இல்லை, அவரு முழு முதற் கடவுளாக சொல்லப்படுகின்ற ஆடலரசர், அப்ப அவரு அதுவும் வராது. அவுக்கான புத்தர்லயும் வரவே வராது, ஏன்னே அது சிலையாக இருந்தாலும் அது வந்து சதைப்படி போட காணப்படுது. ஆனால் நாங்க இப்ப பாக்குறோம் துஷ்கரஸ்கிரியாவைத்தான், அது கடும் துறவு என்று சொல்லக்கூடிய சிற்பம். பொன்னர்வேல் கிடைக்க பெற்ற நடராஜ சிலையின் வெளிப்படுவது கண்டுபிடிக்கலுமா? சிவனின் தாண்டவ நடன தோற்றம். சிவனின் தாண்டவ நடன தோற்றம், சிவனின் தாண்டவ நடனம், என்ன சிவ கடவுளின் நடனம் 19th விடை, சிவனின் பலமும் சக்திங்கிறது அது இல்லை, அப்படி ஒன்று இல்லை. இறைவனின் பக்தர்கள் மீது காட்டும் கருணை அது போலியான பொய்யான விட சிவனின் தாண்டவம் இல்லை, பஞ்ச கிருந்தி என்று சொல்லக்கூடிய உலகத்தின் இயக்கத்தை தான் அதுல காட்டார். ரைட், இப்ப இதுவரைக்கும் பார்த்த படங்களை கொஞ்சம் நாங்க பார்த்தோம் சொன்னா இன்னும் கொஞ்சம் மனசுல பதியும் இதா இருக்குது. முதலாவது நீங்க பாக்குற, நீங்க முதலாவது பாக்குற படம், ரைட், முதலாவது மேலே இருக்கிற படம் தான் ஸ்பீனிக் சிலை. ஸ்பீனிக் சிலை ஏன்னா பிரமீட்டுக்கு முன்னு, அப்ப பிரமீட்டு பாதுகாப்புக்காக அமைக்க இல்லைன்னு, சிங்கத்துடைய உடல் அமைப்பையும் மனிதனுடைய முகத்தையும் கொண்டு காணப்படுகின்ற மிக முக்கியமான பெரிய ஒரு சிலை, ஒரு சிற்பம். அது கீழே பாக்குறீங்க நீங்க நடராஜ சிலை. உங்களுக்கு தெரியும் ஆடலரசராகிய நடராஜ பெருமான் இந்த உலகத்துடைய இயக்கத்தை, பஞ்ச கிருந்தியம் ஐந்து இயக்கத்தை காட்டுற ஐந்து தொழில், ரைட், ஆட்டத்தின் வேகம் காரணமாக அவருடைய சடாமுடி ரெண்டு பக்கமும் அப்படி விரிஞ்சு ஆடுது. அதை சுற்றி வர திருவாசி அலங்காரம் ஒளிப்பிழம்பை தீப்பிழம்பை காட்டுது. ரைட், அப்ப பின்னுக்க பாத்தீங்கன்னா பின்னுக்க டமாரகம் என்று சொல்லக்கூடிய கரம் உடுக்க ஏந்திய வழக்கரமாக காணப்படுது, ஆக்கள் தொழில் சொல்லுது. இடது கையில வந்து அலபத்மம் என்று சொல்லக்கூடிய முத்திரையை பிடிச்சிருக்கிறாரு, அக்கினி ஏந்திருக்கிறார், நெருப்பு அழித்தண்டு இதை சொல்லுது. அதே போல முன்னுக்க இருக்கின்ற வளமுத்திரை அபயகரம் என்று சொல்லுவோம், ஏன்னா வரதஹஸ்த அதாவது வரம் அழி அருள் மாதிரி காத்தல சொல்லுது. அதே போல முன்னுக்கை இருக்கிற இடது கை வந்து கஜஹஸ்தம், என்ன கஜஹஸ்தம் என்று சொல்லுவோம், இது வந்து அருள் அல்ல சொல்லுது. அதே போல நீங்க பாக்குறீங்க வந்து இடது வலது காலை மிரிச்சு இடது காலை தூக்கி இருக்கிறார், அப்படி இல்லை இடது காலால மிரிச்சு வலது காலை தூக்கி இருக்கிறார். அவ அந்த இடது காலை வந்து ஒரு முயலகம் என்று சொல்லக்கூடிய அரக்கனை தான் மிரிச்சிருக்கிறார், அது மறைத்தல் என்று சொல்லக்கூடிய, பாவங்களை மறைத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில தான் அது சொல்லுது. சரிதானே? ரைட், ஓகே. அடுத்தது வந்துதான் நாங்க பார்த்தது அந்த எங்களுடைய மட்பாண்ட கூடம், அல்லது மட்பாண்ட கடை, குயவனின் வேலைத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? இது ஸ்டாண்டில் அபேசிங்கிற பாருங்க, அவர் அந்த பிரகாசமான வர்ணங்களை நடுவுல காட்டி மொத்தம் இருளா காட்டிக்கிறார். பின்னணியில வந்து மட்பாண்டங்கள் அடக்கப்பட்டது போல, முன்னணியில வந்து தட்டையாமல் வரையப்பட்டிருக்குது, ஒரு தம்பதியினர் இருந்து மட்பாண்டங்கள் செய்வது போல காட்டப்பட்டிருக்குது. இதுல கேத்திர கணித நவீன பாணியும் காட்டப்படுது. வெளிப்பாட்டுவாதவங்கள் வந்து ஓவியத்தை வர்ணத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. கேன்வஸ்ல எண்ணெய் வர்ணத்துல வரையப்பட்ட
ஓவியம் ஆயில் ஆன் கேன்வஸ். அடுத்து நீங்க பாக்குறீங்க துஷ்கர ஸ்கிரியாவை நான் சொன்னேன், வெண்கலத்தை ஊடகமாக கொண்டு திசரண சிங்கோடைய ஆக்கம். இது வந்து கடும் துறவு என செமி அப்டிராக்ட்னு சொல்லக்கூடிய அரூப பாணியை தழுவி செதுக்கப்பட்டிருக்கிறதாக காணப்படும். அடுத்து நாங்க தனியா பார்க்கலாம் என்னன்னு சொல்லி சொன்னா சீக்கிரிய ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களோடு ஒப்பிட்டு போறது எப்படி, ஏனே அஜந்தா ஓவியங்களோட ஒத்து போற சீக்கிரிய ஓவியங்கள் எப்படி காணப்படுகிறது, அதாவது மலரேந்திய மாது என்று சொல்லக்கூடிய ஓவியம் உங்களுக்கு தெரியும், 17வது குகையில காணப்படுகின்ற அப்சரா கன்னியைகள் என்று சொல்லக்கூடிய ஓவியம். அப்ப இதை நாங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம், அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு வரும் அது கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அந்த பெண்களுக்கும் இந்த பெண்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அந்த பெண் ஓவியங்களுக்கும் இந்த பெண் ஓவியங்களுக்குரிய வேறுபாடு என்னவாக காணப்படுகிறது, அல்லது ஒற்றுமை என்னவாக காணப்படுது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கருப்பொருள்ல பெண்களை ஓவியமாக வரைஞ்சிருக்கிறாங்க, பெண்களை ஓவியமாக வரைஞ்சிருக்கிறாங்க. ரெண்டாவது சுதை நுட்பம் ஃப்ரெஸ்கோ புவனோ ஃப்ரெஸ்கோ செக்கோ ரெண்டும் இருக்குது, இரச்சுதையும் உலசுதையும். செமி அதாவது கிளாசிக்கல் பாங் அதாவது செவ்வியல் பாங்கில் வரையப்பட்டிருக்குது, விடை ஒடுங்கிய இடை திரண்ட மார்பகம் நீண்ட விரல்கள் வளைந்த புருவம் நீண்ட மூக்குப்படி அலங்காரங்கள் ஆடை அலங்காரங்கள் வரையப்பட்டிருக்குது, மலரேந்திய மாதிரி காட்டப்பட்டது. இது ரெண்டுமே கம்பேர் பண்ணக்கூடியதா இருக்குது. அதனால்தான் விஜுலத்தா மேகலத்தான்னு சொல்லி அங்கே உள்ள அப்சரா ஸ்திரிகளை அழகிகளை இங்க வந்து ஒப்பிட்டு சொன்னாங்க. அப்ப சீகிரியா பெண்களும் அஜந்தா பெண்களும் ஒன்றை ஒன்று ஒத்ததாக காணப்படுகிறது. அடுத்த வினா 16 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கு ஒரு வாக்கியம் வீதம் எழுதுக. இது பிள்ளைகள் தமிழ்ல எழுதுற மாதிரி நீங்க வாக்கியம் எழுதுறீங்க. இந்த வாக்கியம் எப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வாக்கியம் வந்து கட்டாயம் வந்து ஒரு சொல்ல நீங்க விளக்கி எழுதணும். சரிதானே, உதாரணமா ஒரு சொல் இப்ப வக்க தெக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்ல போட்டுட்டாங்க, சரியா? அப்படி என்று சொன்னா என்ன என்று சொல்லி இப்ப ஆசிரியர் வக்க தெக்க என்ற ஒரு விடயத்தை படிப்பித்தார், இப்படி எல்லாம் எழுதுறீங்களே, அப்படி நிறைய பேர் எழுதுறாங்க. அப்படி எழுதுறது இல்லை, அது பிள்ளை வக்கதைக்கனா என்ன, அது ஒரு கலைச்சொல் தானே, சித்திரத்தோடு தொடர்பட்ட ஒரு கலைச்சொல், அதை நீங்க விளக்கி தான் எழுதணும். உதாரணமா சித்திர ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு முதலாவது கற்பித்த பயிற்சி அலங்காரம் வக்கதைக்க எனப்படுகிறது, இப்படி எழுதணும். இக்கிரி கட்டுவ அப்ப யட்டி போர்வன் சொல்லக்கூடிய அந்த சித்திர வரைகின்ற இடத்துல வந்து வரைவதற்காக பயன்படுத்துகின்ற கடல் மீனுடைய முள் ஒரு எழுது கருவி. அப்ப யட்டி போர்வன் என்ன, சித்திராசிரியர் அந்த பயிற்சியை பழக்கிறதுக்கு முதலாவது ஓவியம் பழக்கிய பலகை வரை பலகை, இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லலாம். அந்த மாதிரி இன்றைக்கு நான் வந்து ஃப்ரெஸ்கோ செக்கோ பண்டைய குகை ஓவியங்கள்ல ஓவியத்துல உலர் சாத நுட்பமுறை திவங்க ஆலயத்திலே இந்த நுட்பமுறை வரையப்பட்டிருக்கு, அஜந்தாவிலையும் வரையப்பட்டிருக்குது. உதாரணம் நீங்க சொல்லலாம், அப்ப ஃப்ரெஸ்கோன்னு சொன்னா ஒரு ஓவிய சுதை நுட்பம், பண்டைய காலத்துல கரடுமுரடான பாறைய சமப்படுத்துறதுக்காக பிசின், அதே போல வைக்கோல், அதே போல உமி மரத்தூள் என்று சொல்லுவோம், அதே மாதிரி முட்டையுடைய வெள்ளக்கரு கொழுப்பு சுண்ணாம்பு கல்சியம் காபனி தும்பு இதெல்லாம் அரைச்சி ஒரு பசையாக்கி ஒரு ஒரு பேஸ்ட் ஆக்கி அப்ப பாறையில அப்புவாங்க, அப்பி அதை ஈரத்துக்கு முதல்ல காயிரம் வரை காயிரத்துக்கு முதல்ல ஈரத்துல இருக்கின்ற பொழுது வரைஞ்ச ஈரத்திலேயே வரைஞ்சம் என்று சொன்னா அதுக்கு நாங்க ஃப்ரெஸ்கோ புவனோ ஈரச்சுதை மரப்பு முறைன்னு சொல்லுவோம், ரைட்? அது நீண்ட காலம் பாதுகாக்கப்படும்ங்கிறது நம்பிக்கை. புவனோங்கிற இத்தாலியை சொல் ஃப்ரெஸ்கோ செக்கோ அல்லது சீக்கோன்னு சொன்னா உலர் சாந்த நுட்பமுறை, அந்த அது அந்த சாந்த பூசி அதுக்கு பிறகு நல்லா காஞ்சதுக்கு பிறகு அழுத்தி ஒன்றுக்கு மேல ஒன்றை அழுத்து அழுத்துன்னு சொல்லி அழுத்தி நல்லா காஞ்ச பிறகு வரைகின்றது தான் உலர் சாந்த நுட்பமுறை. டெம்பராவும் இதே மாதிரி தான், டெம்பராங்கிறது வந்து தூள் வர்ணத்தை பொடியாக்கிய வர்ணத்தை குட்டியுடைய வெள்ளக்கருவு கலந்து வரைகிறது, இது வந்து உலர் சாந்த நுட்பமுறையில ஒன்றுதான் டெம்பரா, ரைட்? அப்ப பண்டைய ஓவிய நுட்ப முறைகள்ல சாந்து சார்ந்த ஒரு நுட்பமாக நாங்க பாக்குறோம். இதை விளங்கியிருப்பீங்க நினைக்கிறேன், இதை வச்சுக்கொண்டு நீங்க எழுதுனா சரி உங்களோட பாசையில. பட்டிமார அல்லது பட்டிமகரன்னு சொல்லி புத்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிற மண்டபத்துக்கு சொல்றது, ரைட்? போதிகர உங்களுக்கு தெரியும், போதிகரன் சொல்லி சொன்னா அரச மரத்தை சுற்றி அமைக்கப்படுகின்ற வேலி தங்க வேலி, அதுக்கு நாங்க போதிகரன் சொல்லுவோம், ரைட்? இப்படி நிறைய விஷயம் இருக்குது, ஆசனகரை இருக்குது, குட்டம் போக்குனை இருக்குது, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ரெட்டை குளம் எல்லாம் படிச்சிருப்பீங்க, ரைட்? ரத்ன பிரசாத இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுல எது தேவையோ உங்களுக்கு எழுதிக்கொண்டு சரி. அது கஜன் மலுவ யானை வெளி முற்றம் என்று சொல்லுவோம், பொதுவாக விஹாரைகள்ல வெளிமதல் சுவர்களை அலங்கரிக்கிறதுக்காக யானையுடைய முகம் போன்ற அமைப்புல அல்லது முன்னுக்கை இருக்கிற தோற்றத்துல அல்லது பக்க தோற்றத்துல அமைக்கப்படுகின்ற முற்ற அமைப்பை நாங்க சொல்றது யானை வெளி முற்றம். ஹைரோகிளிபிக்ஸ் எகிப்திய சித்திர வடிவ குறியீட்டு எழுத்துக்களே ஓவியங்கள்ல பின்னணிக்காக
அமைக்கப்படுறது. மைக் அன்மியூட் பண்ணுங்க. ரைட். அதே நேரத்துல வந்து 20வது வினாவாக லம்பத்தட்டுவ. இந்த லம்பத்தட்டுவனா என்ன பிள்ளைகள், புத்தசிலை அமைக்கின்ற பொழுதோ சரியான அளவு விகிதத்தை பெறுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற அமைப்பு தான் லம்பத்தட்டுவ, லம்பே தட்டுவன்னு சொல்லுவோம். சரிதானே? சரியான விகிதத்தை, சரியான அந்த அளவு விகிதத்தை காட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. நான் உங்களுக்கு அதை படத்துல காட்டுவேன், அதனால பிரச்சனை இல்லை. நீங்க அதுதான் லம்பே தட்டுவன்னு சொல்லுவோம். சரிதானே? ரைட். ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் அந்த கேள்வியை. அந்த கேள்வியை உங்களுக்கு விளங்கிட்டு லம்ப தட்டுவோட படத்தை மட்டும் காட்டும், மத்தெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுமே தான் அந்த லம்ப தட்டுவன். சரியா? அதாவது நீங்க மியூசியத்துக்கு போனா பார்க்கலாம், மேல ஒரு அந்த தூக்கு குண்டு, தூக்கு கருவின்னு சொல்லுவோம், அந்த எங்களுடைய மேசன் பாஸ்ல வச்சிருப்பாங்க தானே, அந்த சரியான அந்த ஸ்கேலை பாக்குறதுக்கு, ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி அமைக்கப்பட்டது. இதை வச்சுக்கொண்டு முகம் எந்த அளவுக்கு இருக்க வேணும், ஷோல்டர் எந்த அளவுக்கு இருக்க வேணும், கால் எந்த அளவுக்கு இருக்க வேணும், கை எந்த அளவுக்கு இருக்க வேணும் என்ற சரியான அளவு விகிதத்தை காட்டும் அந்த சிற்பம். சரிதான், லம்பே தட்டுவன் சொல்லுவோம். ரைட். புத்த சிலைக்கு கண் வைக்கிற நிகழ்வு நேத்திர மங்கலின்னு சொல்றது. புத்த சிலையை அமைச்சு அதுக்கு கண் வைக்கிற நிகழ்வு தனியாக கொண்டாடப்படும். சரியா? ரைட். அடுத்தது ஜாயின் பண்ற கல்வி. இதுல வந்து நிறைய பேர் சரியா எடுப்பீங்க, அஞ்சுக்கு அஞ்சு. அப்படி இல்லைன்னு சொன்னா அஞ்சுக்கு மூணு தான் எடுப்பீங்க. அப்ப இதை கொஞ்சம் நல்லா படங்களை தெளிவா பாருங்க பிள்ளைகள். இந்த படங்கள் இந்த படத்தோட எப்படி ஒத்து போகும் என்று நீங்க பார்க்கணும். முதலாவது நான் படங்களை விளக்கப்படுத்தினா, அதுக்கு பிறகு இதோட தொடர்பட்ட என்ன படங்கள்னு பார்ப்போம். பொதுவாக பொதுவாக வந்து ரெண்டு விஷயம், இதுல வந்து மூன்று விஷயங்கள் இருக்குது. இதை எப்படி ஜாயின் பண்ணடா? முதலாவது ஒரே காலத்தை சேர்ந்த இருவேறு கலைப்படைப்புகளை தருவாங்க. உதாரணமாக கண்டி காலத்துல தெகல் தொருவ விகாரி ஒரு பக்கமும், தம்புல விகாரி ஒரு பக்கம், ரெண்டும் ஒரு காலத்துல உள்ள கலை அம்சங்கள் அப்படி தருவாங்க இணைக்கிறது. அது ஒரு விதமான வகைப்பாடு, நீங்க பார்க்கலாம். ஒன்று அப்படி இருக்கும். அப்படி இல்லைண்டா, ஒரு கலைஞருடைய இருவேறு ஆக்கங்கள், உதாரணமா எம் சார்லிஸ்னா அவருடைய ரெண்டு படைப்புகள் இருக்கு, உங்கால ஒரு பக்கம் உங்கால ஒரு பக்கம், அதை தொடர்படுத்துது. அப்படி இல்லைண்டா, ஒரு கலைப்படைப்புல ஒரு துண்டு, உதாரணமா டேவிட் சிலருடைய முகத்தை காட்டினா அங்கிட்டு கையை காட்டுவாங்க, இல்ல இறுதிரா போசனத்துல ஒரு முகத்தங்க காட்டினா அங்கிட்டு கையை காட்டுவாங்க, இப்படி ஏதாவது ஒன்று செய்வாங்க. ஒன்று ஒரே காலத்தை சேர்ந்த இருவேறு கலைப்படைப்புகளை காட்டலாம், அப்படி ஒரு கலைஞருடைய இருவேறு படைப்புகளை காட்டலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு கலைப்படைப்புல இருவேறு அம்சங்களை காட்டலாம், இப்படிதான் காட்டுவாங்க. அந்த வகையில் 21வது படத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சித்தார்த்தரும் மாயாதேவியும், சித்தார்த்தர் அன்னைட்ட வளர்றன்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி, எம் சார்லிஸ் லித்துவச்சு ஓவியம் ரைட், அரச இதுகளை வெளிக்கொடுது, அகடமிக் ரியாலிசம் சொல்லக்கூடிய பாணியில வரைஞ்சிருக்கிறார். ரைட். அடுத்தது வந்து மல்யுத்த வீரன் சொல்லக்கூடிய இலங்கையில மறைச்சதுக்களுக்கு பிரபல்யமான எம்பக்க தேவாலயத்துல காணப்படுகின்ற சிறுக்கள் தெல்மட பூலாச்சரில் செதுக்கிறார். அடுத்தது எக்யோ சாண்டர் எதனோ தோர்ஸ் சொல்லக்கூடிய சிற்ப கலைஞரால செதுக்கப்பட்ட வைட் மாபிள் வெண்பளிங்குகள் சிற்பம், கிரேக்க சிற்பம் தான் அது. ஏன்னா இன்றைக்கு ரோம் வத்திக்கான் உதன சாலையில வைக்கப்பட்டிருக்குது. அதாவது மலைப்பாம்பிடமிருந்து பிடிப்பட்ட தந்தையும் இரண்டு புதல்வர்களும் அதிலிருந்து பிடிபடுகின்ற மிக அற்புதமான பயம் ஃபீலிங்ஸ் காட்டுகின்ற ஒரு சிற்பம். அடுத்தது மதகுரு அல்லது பூசாரி சிலை ஹரப்பாவில கண்டெடுக்கப்பட்டது, சிந்துவெளி நாகரிகம் சொல்லக்கூடிய, ஒரு பக்கம் போற்றிய மூன்று இதழ்களை கொண்ட ஆடைகள் அணிஞ்சிருக்கிற தீட்டைற்று பாறையில செதுக்கப்பட்ட ஒரு ஒரு சுண்ணாம்புல செதுக்கப்பட்ட ஒரு விதமான ஒரு சிலை, சின்ன சிலை. அடுத்ததுதான் நீங்க கேட்ட, இதுக்கு முதல்ல சொன்னீங்க, ஏசிஜிஎஸ் அமரசேகர முதலியாரில் வரையப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ஓவியம் தான் எங்களுடைய இந்த ஓவியம். எந்த ஓவியம்? எங்களுடைய இந்த பேயோட்டியின் மகள் சொல்லக்கூடிய ஓவியம். ரைட். அதுக்கு பொருத்தமாக இங்கால வந்து தந்திருக்கிறாங்க, அதுக்கு பொருத்தமாக இங்கால தரப்பட்டிருக்குது. இப்ப உங்களுக்கு அதுக்கு விடையளிக்க கூடியதாக இருக்கும், எந்த வகையில நீங்க அதை தொடர்பு படுத்துறீங்கிற விஷயத்தை வச்சுக்கொண்டுதான் நாங்க அதை வடிவமைக்க முடியும். சரியா? எந்த வகையில நீங்க தொடர்பு படுத்துறீங்கிற வச்சுக்கொண்டுதான் வகைப்படுத்த முடியும். இப்ப நீங்க பார்க்கலாம், ஏந்த படம் வந்து எம்பக்க தேவாலயத்துல காணப்படுகின்ற வட்டுக்குத்தி அல்லது நடுமல்லு சொல்லக்கூடிய பிணைச்சல், அதாவது நடுமையத்தில இருந்து 26 கம்பங்கள் திசைகள் அப்படி போறது மாதிரி கூரையில காணப்படுகின்ற மடோல் குரு பாவ, இது எதுக்கு பொருத்தலாம்? எத்தனாவது கேள்விக்கு இதை பொருத்தலாம்? 22வது. எஸ், 22வதுக்கு தான் நாங்க அதை பொருத்தலாம். ரைட்.
அடுத்தது நாங்க பாக்குறோம் வந்து 21வது படம் பிக்கு பொருந்து மேன்ஸ்னா ரெண்டுமே எம் சார்லிஸ் உடைய ஓவியம். பி என்ற ஓவியம் எந்த சொன்ன அந்த அந்த பேப்பர் பிரிண்ட் பண்ணாக்கள் பக்கத்துல எழுதி கொடுங்க, படிக்க கொள்ளையே சரிக்கும். சித்தார்த்தர் ஏழு தாமரை நடத்தல் இதுவும் ரிசர்ச் ஓவியம் எம் சார்லிஸ், கொழும்பு கால கலைஞர் பன்சல் ஆர்டிஸ்ட் நினைக்கப்படுகின்ற ஒருவர். ரைட், அப்ப பிஎம்ஏயும் சரி. அடுத்தது 23வது அநேகமா நீங்க கண்டுபிடிப்பீங்க என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சமகாலத்துல உள்ள சிற்பங்க கிரேக்க காலம் சரிதானே, கிரேக்க கலை படைப்புகள். இது செதுக்குனது வேற, மயூரன் சிலை அல்லது பரதிபட்டம் தட்டரிப்பவன் என்று சொல்லக்கூடிய சிற்பம் வந்து மயூரன் சொல்லக்கூடிய சிற்பி. இது ரெண்டு சிற்பியும் வேறு, ஆனா ஒரே ஊடகம் வைட் மார்பிள். ஏன்னா அதே நேரத்துல வந்து ரெண்டுமே ஒரே காலத்துல கிரேக்க சிற்பத்துல செய்யப்பட்ட ஒரு ஆக்கம். அப்ப அதனால சி தான் வரும். அடுத்தது கண்டுபிடிப்பீங்க ஏன்னா அது மனித முண்டம் என்று சொல்லக்கூடிய செம்மண் கட்பாறை ஊடகமாக கொண்ட ஒரு செதுக்கல்களாக காணப்படுது, பூட்டி திறக்கக்கூடிய மாதிரி அந்த கையமைப்புகள் காணப்படுது பொம்மை போல. அடுத்து தச்சனின் வீடு என வேலையற்றவன் சொல்லக்கூடிய ஓவியம். இப்படியாக நீங்க பாக்கல வந்து அவ்வளவுக்கும் உங்களுக்கு விட கிடைச்சிருக்கும். முதலாவது ஏ, அடுத்ததாக பி, சாரி முதலாவது பி, ரெண்டாவது ஏ, மூன்றாவது சி கிடைச்சிருக்கும், நாலாவது டி கிடைச்சிருக்கும், அஞ்சாவது இ கிடைச்சிருக்கும். சரிதானே, இப்படியாக நீங்க வினாக்களுக்கு தொடர்பு படுத்தி பார்த்து கொள்ள வேண்டும். சரி, இந்த படத்துல ஏதாவது டவுட்கள் இருக்குதா? இப்ப இந்த விளக்கப்படத்துல 21ல இருந்து 25 படங்கள் பாருங்க, இந்த படங்கள் சம்பந்தமான தெளிவு இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு இலகுவாக என்ன செய்யலாம், டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்தையும். படங்களுடைய அறிவு இருந்துன்னு சொன்னா தெளிவாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். அந்த படங்கள் தொடர்பான அறிவு தான் முக்கியம், அஞ்சு விஷயங்கள் முக்கியம். கலைப்படைப்பு என்ன, ஊடகம் என்ன, அதே நேரத்துல வந்து எந்த காலம், எந்த அரசன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டும். இப்ப ஐந்து வினாக்களுக்கும் விட உங்களுக்கு கிடைச்சிருக்கும், 25க்கு உங்களுக்கு விட கிடைச்சிருக்கும். அடுத்த வினா 26 தொடக்கம் 30 வரையான வினாக்கள், இது வந்து இடைவெளியை நிரப்புறது. இது வந்து என்ன நிரப்புறது, இடைவெளியை நிரப்புகின்ற ஒரு வினாவாக காணப்படுகிறது. அதுல இந்த இடைவெளி நிரப்புறதுலையும் வந்து குறிப்பிட்ட டிரெக்டான விடைகளை தான் நீங்க போடணும். ஏன்னா அங்கங்க சுத்தி வளைச்சு எல்லாம் எழுதுறது இல்லை, டிரெக்டான விட நல்ல கேள்வியை வாசிங்க, அந்த கேள்வியை வாசிச்சு தெளிவான விடைய அப்படியே அக்யூரட்டா எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு இதுல புள்ளிகள் கிடைக்கும். எதுல புள்ளி கிடைக்க போகுது, அதாவது டிரெக்டா அந்த ஸ்கீம்ல உள்ள மாதிரியே புள்ளி கிடைக்கும். 26வது வினா கொழும்பு ராயல் கல்லூரி, கொழும்பு ராயல் கல்லூரி நவரங்களாவ மண்டபத்தில் உள்ள குறைப்புடைப்பு சிற்ப ஆக்கம் கீறு முறையில் ஆக்கப்பட்டுள்ளது. எப்படியாம், கொழும்பு ராயல் கல்லூரி நவரங்களாவ மண்டபத்தில் உள்ள குறைப்புடைப்பு ஆக்கம் எந்த முறையில் ஆக்கப்பட்டுள்ளது, யாருக்காவது விட தெரியுமா? டெராகோட்டா. எஸ், வெரி குட். டெராகோட்டான்னு சொல்லக்கூடிய சுட்ட களியை ஆக்கப்படுகின்ற, சுட்ட களியை கொண்டு ஒட்டி ஆக்கப்படுகின்ற ஒரு விதமான ஒரு கலையம்சம் தான் இந்த டெராகோட்டான்னு சொல்லக்கூடிய கலையம்சம். சரிதானே, டெராகோட்டாங்கிறது வந்து அநேகமா வந்து சுட்ட களியை வச்சு பயன்படுத்துகிற ஒரு நுட்ப முறையாக காணப்படுகிறது. ரைட், உங்களுக்கு தெரியும் ராயல் கல்லூரி, சரி ராயல் காலேஜின்னு சொல்லுவோம், கொழும்புல இருக்குது. இந்த ராயல் கல்லூரியில ஒரு பிரதான மண்டபம் ஒன்று இருக்குது, கலை அந்த நாடகம் டான்ஸ் மியூசிக்லாம் செய்யற இடம் மண்டபம். அதுக்கு சொல்றது நவரங்களாவ, என்ன சொல்றது நவரங்களாவ. அதுல என்டர் ஆகின தோண்டி உள்ளுக்க உள்ள அந்த பக்க சுவர்ல வந்து திஸ்ஸ ரணசிங்கையால வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி டெராகோட்டான்னு சொல்லி ஒட்டி ஆக்கப்பட்ட சிற்பம் இருக்குது. அது வந்து நவீன முறையில செமி கிளாசிக் அந்த சொல்றது சாரி செமி அப்ட்ரக்ட்ல நவீன முறையில உருவத்தை சிதைவடைச்சு செஞ்ச அரூப பாணியில வந்து அவர் சிற்பம் அமைச்சிருக்கிறார். என்னன்னா இலங்கையில வந்து நாடக கலையுடைய வரலாறு செஞ்சுக்கிறார். ஆரம்ப காலத்துல எப்படி அப்படி எப்படி எப்படி மாறி மாறி வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அவரு வரைஞ்சி செதுக்கி காட்டியிருக்கிறார். சரிதானே, அப்ப கொழும்பு
ராயல் கல்லூரி நவரங்களாவ மண்டபத்தில் உள்ள குறை புடைப்பு ஆக்கம் வந்து டெராகோட்டாவாக காணப்படுகிறது. டெராகோட்டாவாக காணப்படுகிறது. ரைட், அடுத்த வினாக்கு நாங்க போகலாம். எம்பக்க தேவாலயத்தின் சைக்கிள் சில் போன்ற கூரையின் அமைப்பு எப்படி அழைக்கப்படுது? இப்பதான் நான் பார்த்தேன். நம்ம எம்பக்க தேவாலயத்துல கூரை அமைப்புல சைக்கிள் சில் போன பாதி 26 கம்பங்கள் பொருத்தப்பட்டு நான்கு திசைகளில் செல்ற மாதிரி இருக்குது. எஸ், மடோல் குருப்பா என்ன மடல் குருப்பா வட்டுக்குத்தி என்று சொல்லுவாங்க, அல்லது நடுமல் பிணைச்சல் என்று சொல்லுவாங்க. ஆனா மடோல் குருப்பாவை சரியானது. இது நீங்க சிறுகுறிப்புக்கும் வரலாம். டெராகோட்டான்னு வந்தா நீங்க எழுதணும் வந்து ராயல் கல்லூரி நவரங்களா மண்டபத்துல திசரசியில் ஆக்கப்பட்ட நுட்ப முறை என்று சொல்லலாம், இல்லாட்டி சுட்ட களியை வச்சு ஆக்கப்பட்ட நுட்ப முறை என்று சொல்லலாம். அதனால மடல் குறிப்பான ஒரு சொல் வந்து உங்களுக்கு சிறுகுறிப்புக்கு எழுத வந்தா நீங்க எழுதணும் எம்பக்க தேவாலயத்தின் சைக்கிள் சில் போன்று காணப்படுகின்ற கூரையுடைய அமைப்பு என்று எழுதணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்க எழுத தெரிஞ்சுக்கணும். நிறைய கேள்விகள் வந்தா அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி எழுத தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் உங்களுக்கு பரந்த விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்போம். கேள்விக்கு விடையை மட்டும் சொல்லாம பல விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது பார்ப்போம். பாம்புகளிடம் இருந்து விடுத்து கொள்ள முயற்சி செய்யும் தந்தையும் இரண்டு மகன்களையும் எடுத்து காட்டும் கிரேக்கத்தில் உள்ள கீறு சிலை ஆகும் சொல்லுங்க பாப்போம். லெக்கூன் சிலையே லெக்கூன் சிலையாகத்தான் காணப்படும். உங்களுக்கு தெரியும் அது தோஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர் பைபிள்ல சொல்லக்கூடிய ஒரு அம்சத்தை நிராகரிச்சதால கடவுளுக்கு இந்த சாபத்துக்குள்ளாகலான்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க கலை கதை அம்சத்தை தழுவி அமைக்கப்பட்ட ஒரு ஒரு சிற்பம் தானே சரிதானே வைட் மாபல் ஊடகம் இன்றைக்கும் வந்து எங்க காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வத்திக்கான் மியூசியத்துல காணப்படுது. 29வது வினா, நடராஜ சிலையின் வலது பாதத்தில் வாமணன் ஒருவனை மிதித்துக் கொண்டிருப்பதனால் கீறு தொழில் எடுத்து காட்டப்படுகிறது. என்ன தொழில் இப்ப விளக்கப்படுத்த நடராஜ மறைத்தல் தொழில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் எடுத்து காட்டப்பட்டிருக்கு. மறைத்தல் தொழில் ஏனே மறைத்தல் நடராஜ சிலையுடைய அந்த வலது இல்ல இடது கை இடது கால் என்ன வலது கால் மாறி தந்திருக்கிறேன். வலது கால் இடது கால் அதை திரும்ப பார்க்கணும். இடது கலைனே இதெல்லாம் ஒரு இதோ ஒரு பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி ஒரு வந்து இருந்தது அந்தலையும் பிழையாதான் எடுத்திருந்தாங்க. ரைட், ஓகே, நல்ல ஞாபகப்படுத்துறது. உண்மையிலே வந்து அந்த டைப்பிங் மிஸ்டேக் வந்தது. அவர் இடது காலத்தும் இருக்கிறார், வலது கால வந்து கொஞ்சம் நல்லங்க பாப்போம். அந்த படத்தை நானும் எடுத்துக்கொள்றேன். இல்ல வலது காலத்தான் மிரிக்கிறார். சரி, இடது கால தூக்கி வச்சிருக்கிறார். வலது கால தான் மிரிக்கிறாரு, இடது கால தூக்கி வச்சிருக்கிறார். வேணா உங்களுக்கு அந்த படத்தை நான் காட்டலாம். சரிடா, நாங்க அந்த படம் பார்த்தோம் தானே. இப்ப இதுல சந்தேகத்தை உடனே கிளியர் பண்ணிடும். இந்த இருக்கு பாருங்க, இந்த சிலையை நீங்க ஒப்போசிட் தான் பாக்கணுமே. இப்படி கண்ணாடியில மாதிரி இப்படி பார்த்தேன்னு சொல்லி சொன்னா முதலாவது வந்து வலது காலால மிதிக்கிறார், இடது கால தூக்கி வச்சிருக்கிறார். சரியா? அதுதாங்க. அடுத்த வினாவில் நாங்க போகலாம் பிள்ளைகள். அடுத்த வினா வந்து, மனித உருவங்கள் பிராணிகளின் உருவங்கள் பல்வேறு குறியீடுகள் மூலம் காட்டப்படுகின்ற நிர்மாணிப்பு எகிப்திய ஓவியம் எது? மனித உருவங்களும் இருக்கணும், அதுல பிராணிகளுடைய உருவங்கள் இருக்க வேணும், பல்வேறு குறியீடுகளை பயன்படுத்தி இருக்க வேணும், எகிப்தில காணப்படும் ஒரு ஓவியமே இருக்கும். என்னவா இருக்கும் கண்டுபிடிங்க பாப்போம். விடையை பார்த்துட்டீங்க சொல்லிட்டீங்க. அதே இல்லை, அதே இல்லை, விட அந்த விட நான் அந்த விடையை போட்டிருக்கிறேன். அதை பாச்சுக்கோட்டு சொல்லக்கூடாது. ரைட், இதுக்கு வந்து பறவை வேட்டைன்னு சொல்லுவோம், குருவி வேட்டை அல்லது பறவை வேட்டை. அதுல ஒன்றுதான் ஹைரோகிளிபிக்ஸ். ஹைரோகிளிபிக்ஸ் சொன்னா எகிப்திய சித்திர வடிவ குறித்த எழுத்துக்களை மட்டும் சொல்லும். கேள்வி, மனித உருவங்களும் இருக்கணும், பிராணிகளுடைய உருவங்களும் இருக்கணும், பல்வேறு விதமான குறியீட்டு தன்மைகளும் அதுல என்ன செஞ்சிருக்கணும், பயன்படுத்தி இருக்கணும்.
அதைத்தான் நாங்க கேட்கிறாங்க. சரி தானே? அப்ப அதுக்கு விட அப்படிதான் தெளிவா விளையும் கொள்ளணுமா? ரைட். அப்ப மனித உருவமும் இருக்குது இந்த பறவை வேட்டையில, அதே நேரத்துல எங்களுடைய மிருக உருவங்களும் காணப்படுது. மனித உருவங்களை பார்த்தா நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு யாரு வேட்டையாடுறது பூமராங் சொல்லக்கூடிய ஆயுதத்தை அப்படி காட்டுற மாதிரி காட்டுவாரு. ஏனே பூமராங் சொல்லக்கூடிய ஆயுதத்தை காட்டுற மாதிரி காட்டுவாரு. யாரு காட்டுறது? ஒரு ஒரு பிரபு. அதே நேரத்துல பின்னால வந்து பெண்கள், அதாவது அவருடைய மனைவி மகள் பூக்களை தாமரை பூக்களை சேகரிப்பாங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயத்த நீங்க பாப்பீங்க, பறவைகள் அங்க இருக்கும், வேட்டையாடி பறவைகள் இருக்கும். கீழே வந்து வள்ளத்து கீழே வந்து மீன்கள் ஓடுவது போல காட்டப்படும். ஏனே அப்ப இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு ஒரு அம்சமாக காணப்படும். ரைட். அப்படியாக இருந்தால் நாங்க இதுவரைக்கும் பார்த்த ஐந்து வினாக்கள்ல, ஐந்து வினாக்கள்ல உள்ள 26 to 30 வரையான வினாக்கள்ல காணப்படுகின்ற படங்கள் தொடர்பாக கொஞ்சம் நம்மளோட கவனத்தை செலுத்துவோம். இல்லை ரைட், படங்கள் தொடர்பாக எங்களோட கவனத்தை செலுத்துவோம். அதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது படத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது படத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இருக்குது, இதுதான் அந்த நவரங்கள ஆவையில காணப்படுகின்ற அந்த டெராகோட்டான்னு சொல்லக்கூடிய சிற்பம். டெராகோட்டான்னு சொல்லக்கூடிய சிற்பம் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இதுதான் நவரங்களாவ குடைப்பு, குறை புடைப்புல அமைக்கப்பட்ட இது. இதுல பாருங்க, நாடகத்துடைய வரலாறு தான் காட்டப்படுதுன்னு. இந்த முகமூடி அணிஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கிறாரு. இதுல அந்த குறியீடுகள் இதெல்லாம் காட்டப்பட்டிருக்குது. இது டெராகோட்டான்னு சொல்லக்கூடிய சுட்ட களியால அமைக்கப்பட்ட ஒரு கதை அம்சம், அதாவது பாரம்பரிய நாடகத்துடைய வரலாறு பற்றி சொல்லுகின்ற ஒரு அம்சம். அடுத்து இதுலதான் நீங்க பாக்குறீங்க, இந்த பலை பாம்பிட்டேந்து பிடிப்பட்ட தந்தையும் இரண்டு புதல்வர்களும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்பம். நீங்க இப்ப ஸ்கிரீன்ல நீங்க அடுத்தது பார்க்கலாம். அது வைட் மாபலை ஊடகமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்குது. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கப்படுத்தினேன். அந்த படத்தை நீங்க ஒருக்க கொஞ்சம் கிட்ட காட்டுறதுக்காக தான் முயற்சி செய்யறேன். அப்ப அந்த படம் உங்களுக்கு வந்துட்டு, அதுதான் அந்த மலை பாம்பிட்டு பிடிப்பட்ட அந்த லகோன் சிலை. அதுக்கு பக்கத்துல பறவை வேட்டை நாங்க பார்த்தோம். அதுக்கு கீழே ரெண்டு இருக்கிறது வந்து மடோல் குரு பாவன் அழைக்கப்படுகின்ற அந்த அடுத்த படங்களை பார்ப்போம். அடுத்த படங்களை பாருங்க. இப்ப பாருங்க, இதுவரைக்கும் பார்த்ததுல நிறைய படங்களோட தொடர்பட்ட விஷயங்கள் தான் வருது. அதனாலதான் நான் சொல்றேன், படங்களை மையப்படுத்தி 5 points வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இறுதியான வினாக்களுக்கு வந்திருக்கிறோம். இப்ப நாங்க பாக்குறோம் வந்து 5 படங்களை பார்க்க போறோம். அதுல பாருங்க, முதலாவது எஃப் படத்தை நீங்க பாருங்க. இந்த எஃப் படம் வந்து உங்களுக்கு தெரியும் அது என்ன படம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யக்கத்துராக்கே தியனின்னு சொல்லக்கூடிய பேயோட்டியின் மகள்னு சொல்லக்கூடிய அந்த ஓவியத்துல படம். ரைட். அது வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்ன, படத்துல வந்து பேயோட்டியுடைய மகள் தொழில் நடனம் உங்களுக்கு தெரியுமே, அந்த சாந்தி கர்ம செயல்களுக்காக அந்த என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த டான்ஸ் ஆடுவாங்க. ரைட். அந்த டான்ஸுக்கு ஆடை அணி ஒப்பனை செய்வதற்காக வீட்டுக்குள்ள அறைக்குள்ள போன அந்த பெண் திடீரென்று கதவு தாள் அடைக்கப்பட்டு தாழ்பாடிடப்பட்டு திரிந்தெறிகின்ற அக்கினி சுவாலை மேலெழுந்து போகணும். அவன் அந்த மிரண்டு அரண்டு அப்படியே மிரண்டு போற சந்தர்ப்பத்தை காட்டியிருக்கிறார். ரைட். இதுல ஒரு முக்கோணத்தை பாருங்க, இந்த அக்கினி நெருப்புக்கும் அந்த கராப்பே முகம்னு சொல்லக்கூடிய வேத முகத்துக்கும் அந்த பெண்ணுடைய நிழலுக்கும் ஒரு 3 தொடர்பு இருக்குது. 3 பயங்கரத்தை அதிகரிக்கிறதுக்கான இதாக காணப்படுது. அவர் ஒரு அந்த ஷொக் தன்மை அப்படி காட்டிக்கிறார். தென்னாசிய மக்களுடைய வாழ்வியல தான் இவர் வரைகிறாரு. ஏசி சமரசேகர் கேன்வஸ் தூணில தைல வர்ணம், அதாவது ஆயில் ஆன் கேன்வஸ்ன்னு சொல்லுவோம், வரைஞ்ச இந்த ஓவியம் கொழும்பு கலாபாடத்துல வைக்கப்பட்டிருக்குது. பயங்கரத்தை அதிகரிக்கிற அந்த கியாரஸ் குரோன்னு சொல்லக்கூடிய இந்த இரு ஒளி இருள் நிறைந்த பாங்குல அவர் வரைஞ்சிருக்கிறாரு. பின்னால வந்து கோலம்ட அந்த முகமூடி காணப்படுது. வெராப்பை முன்னால இருக்குது, அந்த பெண்ணுக்கு பின்னாலே கோலம் நடனத்துக்கு பயன்படுத்தப்படுற முகமூடியும் கீழே உடுக்கையும் காணப்படுது. சரிதானே? ரைட். ரெண்டாவது அடுத்து ஜி என்று சொல்லக்கூடிய படம் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஜி என்ற படம்
சங்கமித்தை பிக்குனி இலங்கைக்கு வெள்ளரசு கிளை கொண்டு வருகின்ற காட்சி. சங்கமித்தை பிக்குனி இலங்கையில வெள்ளரசு கிளை கொண்டு வருகின்ற காட்சியைத்தான் அது சொல்லுது. இது நிறைய பேர் வரைஞ்சாலும் கொழும்பு புதிய கலனி விகாரையில சோலியஸ் மெண்டிஸ் வந்து இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறார். ஏன்னா டெம்பரா முறையில உலர்நுட்ப முறையில வரைஞ்சிருக்கிறாரு செவ்வியல் பாங்கல இந்த ஓவியத்தை. அடுத்தது வந்து எச் வந்து பத்மபாணி போதிசத்வர் முதலாவது கோயில காணப்படுகின்ற ஏனே திருப்பங்கணில காணப்படுகின்ற பத்மபாணி போதிசத்வர் ஓவியம் பிரெஸ்கோ நுட்ப முறையை தழுவி வரையப்பட்டது. இதுல குப்த சம்பிரதாயத்தை வெளிப்படுத்தி உயர்ந்த கிரீடம் போன்ற அமைப்புகளை காட்டியிருக்கிறாங்க. அடுத்தது ஐ என்ற இது வந்து சிங்க உருவம் திசைகளை காட்டுவதற்காக சாஞ்சி தோரணத்துல இந்தியாவுடைய கலை வரலாற்றுல கருங்கல் அமைக்கப்பட்ட மௌரிய காலத்துக்கு பிற்பட்ட சாதவாகன காலத்துல அமைக்கப்பட்ட ஒரு சிற்பம். அடுத்தது நீங்க பாக்குறீங்க நினைக்கிறேன் வந்து ஜே படம். இந்த ஜே படம் வந்து சொல்லுவது அதீனா பென்சிலை. ஏன்னா அதீனா தங்கத்தாலும் யானை தந்தத்தாலும் வடிவமைக்கப்பட்ட ஒரு மிக பிரமாண்டமான 49 அடி உயரத்தை கொண்ட ஒரு சிற்பம். சரிதானே, இந்த சிற்பத்தை பிடிஎஸ் என்ப ஒரு சிற்பி சதிக்கினார். இப்ப இதை வச்சுக்கொண்டு நீங்க வினாக்களுக்கு வரலாம். 31வது கேள்வி, எஃப் குறிக்கும் ஆக்கம் ஏசிஜிஎஸ் சமரசேகரவின் படைப்பாகும், இதன் பெயர் என்ன? யாராவது கண்டுபிடிங்க. மகள். ரைட், பேயோட்டியின் மகள்னு சொல்றது சரி. ஓகே, மகள் என்பது சரி, நான் சொல்லி தந்தேன். 32வது ஜி என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள ஓவியத்தில் எடுத்து காட்டப்படுபவர் யார்? வெரி குட், சங்கமித்தை பிக்குனி, வெரி குட். எச் என்ற அஜந்தாவில் காணப்படும் போதிசத்துவர் உருவம் எக்கலம் மரபுக்குரியது? விட போட்டது பிறகு சொல்றீங்கன்னா நல்ல பிள்ளை. குப்தர கலை மரபு. ஐ என்ற எழுத்து காட்டப்பட்டுள்ள சிங்கம் எந்த இந்திய கலை நிர்மாணிப்புடன் தொடர்பட்டது? கொஞ்சம் அமைதியா இருந்து அதை விட வரும். சாஞ்சி தோறும் இந்திய கலை நிர்மாணம் எந்த சாஞ்சி தோறத்தோடு சம்பந்தம்? ஜே என்ற எழுத்து காட்டப்படும் அத்தினா சிறை செதுக்கிய நிர்மாணித்த சிற்பி? எக்ஸாம் செய்ய போறீங்க, பிடிஎஸ் சொல்லக்கூடிய சிற்பி. கொஞ்சம் படங்களோடு தொடர்படுத்தி பாருங்க பிள்ளைகள், எப்பயுமே படங்களோடு தொடர்படுத்தி தான் நீங்க கட்டாயம் விஷயங்களை பார்க்கணும். சரிதானே, படங்களை வச்சுக்கொண்டு நீங்க விஷயங்களை பாருங்க. ரைட், இப்ப அடுத்த கேள்விக்கு நாங்க போறோம். ரைட், அடுத்த கேள்வி வந்து கடைசி கேள்வி. இந்த கடைசி கேள்வி கட்டாயம் 5 வாக்கியத்தோடு தொடர்பட்டதாகும். இது அதிகமாக மேற்கேத்தைய ஓவியக்கலையோடு சம்பந்தப்பட்ட வினாவாக இருக்கும். 36 தொடக்கம், 40 தரப்பட்டுள்ள வினாக்கள், உப தலைப்புகளுக்கு பொருத்தமான 5 வாக்கியம். நீங்க முழுமையாக வாக்கியத்துல விடையளிச்சு பழகுங்க பிள்ளைகள், அப்பதான் அது மிக சரியாக இருக்கும். நல்ல பெறுபேறுகளை உங்களுக்கு பெற்று தரும். ஆகவே இந்த படத்தை நீங்க நல்லா அவதானிங்க. இந்த படம் உங்களுக்கு தெரியும், இந்த முதல்ல இந்த படத்தை நான் முதலாவது விளக்கப்படுத்துறேன், அதுக்கு பிறகு நீங்க விளங்கி கொண்டு விடையளிப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு படத்தை பார்க்கின்ற பொழுது முக்கியமான செய்திகளை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். முதலாவது இந்த படத்தை இனம் காணும், அது ஒரு ஓவியம். ஏன்னா அதுல ஓவியத்துல பேர் வந்து குவர்னிக்கா என்று தலைப்பிடப்பட்ட ஒரு ஓவியம். அது என்ன குவர்னிக்காண்டா? அது ஒரு சந்தையிட பேர். அதாவது உங்களுக்கு தெரியும், 2வது உலக மகாயுத்தம் பாசிசவாதத்துக்கு எதிராக 2வது உலக மகாயுத்தம் நடைபெற்றது. எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்க நடக்குது? எஸ், கோர்னிக்கான் சொல்லக்கூடிய ஒரு சந்தையில நடந்தது. ஒரு அணுகுண்டு வீசப்பட்டது, ஹிட்லருடைய மிகப்பெரிய கொடுமை. அந்த டைம் வந்து நிறைய மக்கள் இடம் பெயர்ந்தாங்க. ஏனே நிறைய மக்கள் இடம் பெயர்ந்தாங்க, அந்த யுத்தத்தில் நிறைய பேர் அழிக்கப்பட்டாங்க. அந்த டைம் வந்து பெரிஸ்ல பிரான்ஸ்ல வந்து இடம் பெயர்ந்திருந்தார். ஸ்பெயின்ல இருந்து இடம் பெயர்ந்து அவரு பிரான்ஸுக்கு வந்துட்டார். யாரு? எங்களுடைய பப்லோ பிகாசோ. அப்ப அவரு வரைஞ்ச ஓவியம் தானே இது. அப்ப முதலாக இந்த ஓவியம் வந்து ஒரு ஒரு எதிர்ப்பு பிரசார ஓவியம், யுத்தத்துக்கு எதிரான ஒரு போஸ்டர் மாதிரி ஒரு ஓவியம் தான் இந்த ஓவியம். அப்ப இதோட கலைஞர் யாரு? பப்லோ பிகாசோ. ரைட், அப்ப யுத்தத்துக்கு எதிரான ஒரு கொடுமைய பயங்கரத்தை காட்டுறதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட முயற்சி. அப்ப இதுல என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னேன், கியூபிசம் சொல்லக்கூடிய கேத்திர கணித பாங்கு, அதே போல மீயதார்த்தவாத பாங்கு. ரைட், அகவை யதார்த்தம் என்று சொல்லுவோம். ஒரு குறியீட்டு தன்மையில அலறல், ஓலம், ஏன்னா
இறந்தவர்களை கட்டி அழுகின்ற ஒரு விஷயம், ஒரு ஜன்னலுக்குள்ள விளக்கே தட்டி பார்க்கின்ற ஒரு பெண், காயப்பட்டு அலறுகின்ற குதிரை, எருது, அதே போல என இறந்தவர்களை அப்படி தூக்கி கதறி அழுகின்ற பிள்ளைகள், முடவன், அதாவது உடைந்த வாளுடன் இருக்கின்ற வீரன் போன்ற இதெல்லாம் குறியீடுகள்லாம் காட்டியிருக்கிறார். ரைட். அப்ப இதுல வந்து கொலாஜின் சொல்லக்கூடிய ஒட்டுச்சித்திர அமைப்பையும் பயன்படுத்துகிறார். அப்ப வெள்ளை, சாம்பல், அதே போல வந்து கருப்பு போன்ற நிறங்களை மட்டும் பயன்படுத்தி ஒட்டுச்சித்திரமாகவும் விவரிஞ்சுகிறார். பெரிய கேன்வஸ் துணியில இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மியூசியம், மியூசியம் ஆஃப் மாடர்ன் ஆர்ட், இல்ல பிரான்ஸ்ல காணப்படுகின்ற மியூசியத்துல தான் இது வைக்கப்பட்டிருக்குது. இந்த அமைப்புகள்ல தான் இதை நீங்க விடைய எழுத வேண்டும். முதலாவது பார்ப்போம், இதுக்கு விடைய இதுக்கு வந்து கலைஞர் யாருன்னு பார்த்தோம்னா பப்ளோ பிகாசோ என்ற கலைஞரால் வரையப்பட்டுள்ளது. முதல்ல இந்த வாக்கியத்துல நீங்க சரியா எழுதணும் பிள்ளைகள், வாக்கியத்தில் எழுதணும் கருப்பொருள். முதலாவது கலைஞர் பப்ளோ பிகாசோ, ரெண்டாவது கருப்பொருள் குவர்னிகா என்று சொல்லக்கூடிய ஓவியமாகும் என்று நீங்க எழுதணும். குவர்னிகா என்ற ஓவியமாகும் என்று எழுதணும். ஒழுங்கமைப்பு எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது? ஸ்தலம் பூராக குறியீட்டு தன்மையோட உருவங்கள் பரப்பப்பட்டு கொலாஜ் சிற்ப முறையில் கருப்பு வெள்ளை நில கலவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. செல்வாக்கு எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா கியூபிச கனவடிவாத முறையில் வரையப்பட்டுள்ளது. கியூபிசத்துல உள்ள கனவடிவாத முறையில தான் இதை வரைஞ்சிருக்கிறாங்க. சரிதானே? கியூபிசம் சொல்லி சொன்னா என்ன? கேத்திர கணிதவாதம் சொல்றோம். உணர்வுகளுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குதுன்னா சோகம், கலவை, சாரி கலவை இல்ல கவலை, சரியா கவலை, அலறல், இழப்புகள் போன்ற யுத்தத்துடைய கொடூர செயல்கள் வந்து காட்டப்பட்டது. இந்த அவ்வளவு விஷயமும் முக்கியமாக நீங்க எழுதக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படும். ரைட். இப்ப நினைக்கிறேன் 40 வினாக்களை நாங்க செஞ்சிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், இந்த வினாக்களை எப்படி அணுகிறது செய்யறது இந்த பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இப்ப இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் ஏதாவது டவுட்டுகள் இருந்தா பிள்ளைய நீங்க கேட்கலாம். இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதாவது டவுட்கள் இருக்குதா? என்ன டவுட்னு கேளுங்க, டவுட்டை கேளுங்க, நான் அதை கிளியர் பண்றேன். ஏதாவது டவுட் இருக்குதா? ரைட். அப்ப டவுட் இல்லைன்னு சொன்னா இந்த வகுப்பை நாங்க இன்னைக்கு முடிச்சு கொள்ளலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜசாகுமுல்லாஹ் கைரன், தேங்க்யூ வெரி மச். நீங்க தொடர்ந்து படிங்க, ஆல் தி பெஸ்ட். ஜசாகுல்லாஹ் கைர் சார். Okay, thank you very much. Yes, sir. Go ahead, sir. Remove ahanga ninga.